நியூ பேட்ச் அப்படிங்கிறவங்களுக்கு என்ன சிலபஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கிறோம், ஓல்டு பேட்ச்சில் இருக்கிறவங்களுக்கு என்ன சிலபஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இன்றைக்கு உண்டான குவிஸில் நமக்கு வந்து தமிழ் அப்படிங்கிறது 9வது வகுப்பு முதல் 5 பாடங்கள் அப்படிங்கிற முதல் 5 பாடம் அப்படிங்கிறது நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் மொழி வரலாறு சரியா இந்த இடத்துல, ஏன்னா முதல் யூனிட் 8 முதல் யூனிட் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது படிக்கலாம். அதுக்கப்புறம் ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இந்தியன் பாலிட்டியில் மத்திய அரசாங்கம், தென் 9வது வகுப்பில் 3வது பருவம் அப்படிங்கிறது நம்ம படிக்க இருக்கிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி, நம்ம TNPSC குரூப் 4 தேர்வில் இந்த வருடம் தேர்ச்சி பெற்று எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம மாவட்டத்திலேயே சொந்த மாவட்டத்திலேயே ஸ்டேட் ரேங்க் பிடிச்ச தம்பி சுந்தர் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் TNPSC குரூப் 2 பேஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்ஸ், அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர், அசிஸ்டன்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் அப்படிங்கிற எக்ஸாம்ஸில் அவர் தேர்ச்சி பெற்று இன்றைக்கி வந்து கவர்மெண்ட்டு ஆர்டர் வாங்கியிருக்கிறார் அவர் வந்து பேசியிருக்கிறார். வருகிற சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து நேரடியாக வந்து கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கங்க. ஸோ நான் நேரடியாக வந்து நான் பங்கேற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கிறேன். இந்த ஸ்டேட் ரேங்க் அப்படிங்கிறது வந்து 78வது ரேங்க் அப்படிங்கிறத அவர் எடுத்திருக்கிறார். ஸ்டேட்டில் 78வது ரேங்க்கு ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் எக்ஸாம்ஸு. அவங்களுடைய அப்பாவும் நம்முடைய அகாடமியில் இருந்து படிச்சுப்படுவோம், ரெண்டு பேரும் ஒரே பேட்சில் அட்டன் பண்ணாங்க. அது ரொம்ப சுவாரஸ்யமானது. +2 முடித்த கையோட தம்பி அட்டன் பண்ணான். அவங்க அப்பா வந்து அப்போ படிச்சுட்டு இருந்தார். அவங்க அப்பா இப்போ வேலைக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் ஆச்சு. அவர் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் திருச்சியில் ரீஜனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறார் மிஸ்டர் பாண்டி சார். அவரும் நம்ம அகாடமியில் படித்தவர் தான். அப்பாவும் பிள்ளையும் ஒரே அகாடமியில் ஒரே பேட்சில் படித்தாங்க. அதில் தம்பி வந்து இப்போது ரீசெண்டாக உங்களுக்கு அதை அனுப்பியிருக்கேன். ஆக்சுவலாக TNPSC குரூப் 1 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணார், அதுக்கப்புறம் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணார், அப்புறம் SSC CGL எக்ஸாம்ஸ் மூணு லெவல் கிளியர் பண்ணார். 4வது லெவல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறதுல வந்து அவருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், நீங்கள் பியூர் மேத்ஸ் படிச்சிருக்கீங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தா தான் அதுக்கு ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் குரூப் 4 எக்ஸாமு கிளியர் பண்ணார். கிளியர் பண்ணிட்டு நம்ம மாவட்டத்திலே வேலை பார்த்தார். தென் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹைகோர்ட் எக்ஸாமு கிளியர் பண்ணியிருந்தார். ஹைகோர்ட்ஸ் உயர்நீதிமன்றத்தில் உள்ள எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணியிருந்தார். இப்போ அவருக்கு பிடிச்ச அவருக்கு துறை சார்ந்த போகிறார். அவர் என்ன மேத்தமெட்டிக்ஸ் படித்ததுனால இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப பிடிச்ச துறையாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக கால் பண்ணார், ரொம்ப முக்கியமானது. அதுக்கு முன்னாடி 1 ஹவர் நான் நல்லா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். கனவுல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அகாடமி கிளாஸ் நடந்துட்டுருக்கு. அப்போ தம்பி மாத்திரம் உள்ளே வராரு. உள்ளே வரும்போது வைக்கும்போது வெக்கப்படுறான், அடுத்த எடுத்துட்டு வெக்கப்படுறான், ரொம்ப வெக்கப்படுறான். அப்பா சும்மா வா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்திருக்காங்களான்னு கூட கேட்குறேன். இல்லை சார், அப்பா வந்து இது வீட்டில் இருக்காங்க சார், நான் மட்டும்தான் சார் வந்தேன். நான் வந்த மாதிரி ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருக்கேன் சார். அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எனக்கு சொல்ல அவருக்கு சொல்லலை, எனக்கும் தெரில, தூக்கத்தில் கனவுல இருந்தது. சரியாக வந்து அது பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஒரு 5 மணிக்குள்ளே இருக்கும் அந்த கனவானது. அவர் எனக்கு 5:30 எனக்கு கால் பண்ணுறாரு. ஸோ ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி கனவுல நடந்தது, அப்படியே கனவு பலித்ததுன்னு ஒரு பாடம் வரும், கனவு பலித்ததுன்னு. ஸோ ஒருவேளை அது வைப்ரேஷனாக இருக்குமோ என்னமோ தெரில, அவர் திங்க் பண்ணிட்டு இருந்துருப்போனோ, ஆர்டர் வாங்க நான் அடுத்த செகண்ட் நான் அவங்கள்ட்ட அடிச்சேன் சார் அப்படின்னு சொன்னான். ஸோ தம்பி வந்து சுந்தர் பார்த்துட்டு இருக்கான். இப்போ வாழ்த்துக்கள் சுந்தர், இப்போ தான் பேசுகிறேன், உங்களுக்கும் தெரியும் சுந்தர்கிட்ட பேசுகிறேன். நான் ட்ரெயின் பிடிக்க போயிட்டுருக்கேன் சார், நான் முடிஞ்சால் இப்போ வந்து உங்கள் கூட பேசுகிறேன் சார், ஸ்டூடெண்ட்ஸோட பேசுகிறேன் சார் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அப்பாவும் பிள்ளையும் ஒரே பேட்சில் படித்தாங்க. அப்புறம் தம்பி வந்து பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிச்சுட்டு அப்புறம் எம்எஸ்சி வந்து அவர் வந்து புதுச்சேரி போயிட்டார். ஸோ அப்படினால கன்வியூ பண்ண முடியல, மீண்டும் வந்தார், திரும்ப வரும்போது அப்படியே தொடர்ந்து ஒரே வருஷத்தில் 6 எக்ஸாம், ஒரு வருடத்தில் 6 எக்ஸாம் வந்து ஒரு தம்பியால் பாஸ் பண்ண முடியும். பிஃபோர் மேரேஜ் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 21 to 23 அந்த கேட்டகரியில் தான் இருப்பார். அதுக்கப்புறம் அவங்க குடும்பமே படித்தது, அம்மா தவிர அவங்க குடும்பமே படித்தது. அம்மாவும் வந்தாங்க, அம்மா வந்து அவங்க கணவருக்காக அம்மா தான் வந்து அந்த ப்ரைஸ் வாங்கினாங்க. கண்ணதாசன் மணிமண்டபத்தில் பாராட்டு சான்றிதழ் கொடுக்கும்போது அவர் அவங்க அம்மா தான் வந்து வாங்கினாங்க, அதாவது சுந்தரோட அம்மா பாண்டிசாரோட ஒய்ஃப் வந்து வாங்கினாங்க. ஸோ குடும்பமே வந்து தென்றலை இயசனமைக்கு ஸோ ரொம்ப முக்கியமாக கடமைப்பட்டிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் அவங்களுக்கும் வாழ்த்துக்கள், மீண்டும் வாழ்த்துக்கள். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம ஜெயிக்கலாம், அதான் சொல்கிறது. விடாமுயற்சியும் கடின உழைப்பும் இருந்தால் சாதாரண மனிதர்களும் சாதனையாளர்கள் ஆகலாம். கூழாங்கற்களையும் கோஹினூர் வைரமாக்கலாம். அந்த ஒரு கோஹினூர் வைரம் தான் இன்றைக்கி சுந்தர். ஒரு 6 எக்ஸாம்ஸ் தொடர்ந்து ஆஸ்பிரண்ட்ஸ், மற்றவங்கெல்லாம் நீங்கள் நம்பாமல் அங்கங்கே ஓடும்போது அந்த தம்பி தொடர்ந்து ஸ்ட்ரகோனா நான் தமிழ் எக்ஸாமில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து படித்தாப்பில் 1145 மார்க் எடுத்த தம்பி, +2 ஃபர்ஸ்ட் குரூப் படித்த தம்பி. ஆக்சுவலாக வந்து அவங்க அப்பா படிச்சுட்டு இருக்கும்போது என் பிள்ளைக்கு நீங்கள் தான் சார் வழிகாட்டணும், இன்ஜினியரிங்கில் டாப் லெவல் வந்துச்சு, ஃபர்ஸ்ட் லெவலே அவர் கிடச்சது. இன்ஜினியரிங் கட் ஆஃப் வந்து 99+ வச்சுருந்தான். ஏன்னா மேத்தமெட்டிக்ஸ்லாம் கூடுதல் மார்க் 200 நம்ம அடிச்சிருந்தாப்போ சரியா.
பிசிக்ஸ் நல்ல மார்க் இருந்துச்சு, கெமிஸ்ட்ரி நல்ல மார்க் இருந்துச்சு, அப்படின்னாலும் பரவாயில்ல என் பிள்ளை அரசு வேலைக்கு தான் சார் போகணும், நீங்கள் வழிகாட்டுங்க அப்படின்னு சொல்லி அப்பா அழைச்சிட்டு வந்தார். அந்த அடிப்படையில் தம்பி படித்தான், அப்பாவும் படித்தாங்க தம்பியும் படித்தாங்க ஒரே நேரத்தில். ப்ளஸ் டூ படித்து முடிச்ச கையோட ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும் போது பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அழகப்பா ஆர்ட்ஸ் காலேஜில் படித்தான், அப்போவே படிச்சுட்டு இருந்தான் தம்பி. ஸோ தொடர்ந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிரூபிச்சிருக்கிறாப்புல. ஸோ வாழ்த்துக்கள் அப்படிங்கிறது. இப்போ ஆன் பண்ணிக்கலாம், டெல்ஃபியா ஃப்ரம் தேவகோட்டை ஆன் பண்ணிக்கலாம். கரண்டாக பேச நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம், சாரி நம்ம கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ தொடர்ந்து படிக்கலாம். ஸோ ஒன்பதாம் வகுப்பு தமிழ் பாடத்துல முதல் பாடத்தினுடைய தலைப்பு என்ன? திராவிட மொழி குடும்பம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதுல ஆக்சுவலா வந்து நம்ம ஊர்ல இந்தியாவை பொறுத்தவரை எத்தனை மொழி குடும்பங்கள் இருக்கு? நான்கு வகையான மொழி குடும்பங்கள் இருக்கு. எத்தனை வகையான மொழிகள் பேசப்படுவதாக கூறப்படுகிறது? 1300க்கும் மேற்பட்ட மொழிகள் பேசப்படுவதாக கூறப்படுது. ஆக்சுவலா வந்து அந்த நான்கு மொழி குடும்பங்களை வரிசைப்படுத்தலாமா? திராவிட மொழிகள் ஆஸ்திரிய ஆசிய சாரி ஆசிய ஆஸ்திரோ அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் தான் சீன திபெத்திய மொழிகள் அப்படின்னு சொல்லுவோம். சீன திபெத்திய மொழிகள். சோ யார் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மொழிகளின் காட்சி சாலை இந்திய நாடு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறார். மொழிகளின் காட்சி சாலை இந்தியா சொல்லி குறிப்பிடுபவர் யார்? அகத்தியலிங்கம் அப்படிங்கிறவர் தான் சொல்றார். சா அகத்தியலிங்கம் தான் இந்திய நாட மொழிகளின் காட்சி சாலை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார் அப்படிங்கிறது. சரி, நம்முடைய இந்தியாவில் எந்த நாகரிகம், பழமையான நாகரிகங்கள் இது வந்து நம்ம திராவிட மொழி அப்படிங்கிறது வந்து திராவிட நாகரிகம் அப்படிங்கிறது மாதிரி மென்ஷன் பண்ணுது. கரப்பா அண்டு மொகஞ்சதாரோ. இப்ப கரப்பா அண்டு மொகஞ்சதாரோ எந்த தேசத்துல இருக்கு? பாகிஸ்தான் அப்படிங்கறதுல வந்து பஞ்சாப் மாகாணம், பழைய பஞ்சாப் சிந்து மாகாணம் பஞ்சாப் மாகாணம் அப்படிங்கறதுலதான் வந்து பாத்தீங்கன்னா. இப்போ அது ரெண்டுமே கரப்பாவை கண்டுபிடிச்சது யாருமா? தயாராம் ஷஹானி. ஹிஸ்டரியில வரும் தயாராம் ஷஹானி. எந்த வருஷம் கண்டுபிடிக்கப்படுது தெரியுமா கரப்பா? 1921 கரப்பா அப்படிங்கிறது வந்து மான்சு குமாரி மாவட்டத்தில் ராவி நதிக்கரையில் கண்டுபிடிச்சார். சரியா மாற்றி சாரி ஆக்சுவலாக இது தயாராம் ஷஹானி கண்டுபிடிச்சார் 1921. சரி, கரப்பா அப்படிங்கிறதோட அந்த மொழி சொல் என்ன பொருள் தருகிறது தெரியுமா? அப்படின்னா இது இறந்தவர்களின் நகரம், இது பரியல் சிட்டி, புதையுண்ட நகரம், இறந்தவர்களின் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, கரப்பா அப்படிங்கறதுல என்ன கண்டுபிடிக்கப்பட்டுச்சு? கரப்பால கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாவே ஆறு தானிய களஞ்சியம் ரொம்ப முக்கியமானது. ஆறு தானிய களஞ்சியங்கள் அப்படிங்கறது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படிங்கறது ரொம்ப முக்கியம். சரி, யாரு வந்து திராவிடம் என்கிற சொல்ல முதன் முதல்ல பயன்படுத்தியவர் யார்? குமரில பட்டர் அப்படிங்கறதான் திராவிடம் என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஹீராஸ் பாதிரியார் என்ன குறிப்பிடுறார் திராவிடா? அதுக்கு ஒரு ஹைராட்சி இருக்கு இல்லையா, தமிழ், தமிழா, அப்புறம் தமிழா, தமிழா, அப்புறம் தமிழா, அப்புறம் திராவிடா, அதுக்கப்புறம் தான் திராவிடா. அதை வந்து ஒரு வரிசை பிரகாரமா கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரியா, சரியான வரிசை அப்படிங்கறத எழுது அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. கங்கிராட்ஸ், எல்லாரையும் கேட்போம், எல்லாரையுமே கேட்போம். ஸோ உங்களுக்கு மறுபடியும் நான் வரேன், அடுத்து நான் போட்ட வரேன், தொடர்ந்து நம்ம படிக்கலாம். சரி, அடுத்தாப்புல அஸ்வினி ஃப்ரம் அஸ்வினி சென்னை. அஸ்வினி இருக்கீங்களா? ஆன் பண்ணிக்கங்க. டெல்ஃபியாவுக்கு வந்து நீங்க இது பண்ணிக்கலாம். ஓகே அஸ்வினி, ஓகே அஸ்வினி சொல்லலாமா? சார் வில்லியம் ஜோன்ஸ் அவர் எந்த மொழியை ஆராய்ந்தார்? சார் வில்லியம் ஜோன்ஸ் வடமொழியை ஆராய்ந்தாரு. வடமொழியை எந்த மொழிகளோடு அவர் தொடர்பு படுத்தினார்? ஐரோப்பிய மொழிகள் அப்படின்னு சொல்லி ஐரோப்பிய மொழிகளோட அவர் தொடர்பு படுத்துறார். இந்தியாவுக்கு வந்து ஐரோப்பியர்களுடைய வரிசை ஞாபகம் இருக்கு அஸ்வினி? ஏற்கனவே நம்ம பேசி இருக்கிறோம் வரலாறுல. இந்தியாவிற்கு வந்த ஐரோப்பியர்களுடைய வரிசை, போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள், அப்புறம் பிரெஞ்சுக்காரர், இதுதான் ஐரோப்பியர்களுடைய வரிசை. அப்படி ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவுக்கு வந்த முதல் ஐரோப்பியர் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்கோட காமா 1498 எடுத்துக்கிறோம். அஸ்வினி சொல்லலாம், அந்த வில்லியம் ஜோன்ஸுக்கு பிறகு அந்த வடமொழிகள் அப்படிங்கறத யாரு ஆராய்ச்சி செய்தார்?
நான் கூட ஒரு தியேட்டர் வச்சு சொன்னேன், தியேட்டர் தெரியும் தெரியாது, பாப் ராஸ்கு கிரீம், பாபு ராஸ்கு கிரீம், பாப் ராஸ் கிரீம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். குயிக்கா ஆன்சர் பண்ணா நல்லது அஸ்வினி, குயிக்கா. சரி, பிரான்சிஸ் எல்லிஸ் அப்படிங்கிறவர் இந்த பாடத்துல ஏதோடு தொடர்புடையவரா இருக்கிறார். பிரான்சிஸ் எல்லிஸ் என்ன திராவிட மொழிகள்ல வகைப்படுத்தப்படுது? நடு திராவிட மொழி ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த மூணுமே தென் திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்றது. தமிழ் அப்படிங்கிறது கன்னடம் மலையாளம் எல்லாம் தென் திராவிட மொழிகள், தெலுங்கு மாத்திரம் அந்த மாதிரி நடு திராவிட மொழிகள். மொத்தமா தென் திராவிட மொழிகள் எவ்வளவுமா? ஒன்பது. ஒன்பது ஒன்பது கிளியரா இருக்கணும். அதிகபட்சமே கொஞ்சம் தான் தகவல், கொஞ்சம் தான் திரும்ப திரும்ப படிக்கணும். கிளாஸ் எல்லாம் நடத்தியாச்சு, மறுபடியும் ரீகால் பண்ணியாச்சு, மறுபடியும் நம்ம காலையில ரீகால் பண்ணிட்டேன், இப்ப மறுபடியும் நம்ம பேசல கேட்டு இருக்கேன். நல்லா படிக்கணும். ஒன்பது நடு திராவிட மொழி, பனிரெண்டு சரியா, அதே மாதிரி வட திராவிட மொழி அப்படின்னு சொன்னா மூன்று. ஓகே, கங்கராட்ஸ் அஸ்வினி, சென்னை. சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். பாக்கிய லட்சுமி ஃப்ரம் தேவகோட்டை பிரான்ச். நல்ல சத்தமா ஆன்சர் பண்ணணும். ஓகே, தென்னிந்திய மொழிகள் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சவர் யார்? தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம். அவர் எல்லாம் கிடையாது, அவருக்கும் தென்னிந்திய மொழிகளுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவர் வந்து திராவிட, அவர் வந்து திராவிட மொழிகளை ஆராய்ச்சி பண்ணல, அவர் வந்து வடமொழி சான்ஸ்கிரிட் தான் அவர் ஆராய்ச்சி பண்ணியார். பிரான்சிஸ் எல்லிஸ், பிரான்சிஸ் எல்லிஸ் அப்படிங்கறத தென்னிந்திய மொழிகள் அப்படின்னு பெயரிடுறார். சோ அதோடு சேர்ந்து ஒரு மூன்று மொழிகளை அப்படிங்கிறவரு ஒருத்தர் முக்கியமானவர். ஆமா, மால்தோ தோடா கோண்டி, மால்தோ தோடா கோண்டி. நான் கேட்கறதுக்கு பதில், அந்த கோக்கன் அப்படிங்கிறவரு அதுக்கு என்ன பெயரிட்டார்? தமிழியன். சூப்பருங்க, கோக்கன் அப்படிங்கிறது வந்து தமிழியன் அப்படின்னு சொல்லக்கூடியது பெயரிட்டார். நல்ல ஞாபகம் வச்சுக்கணும் இந்த திராவிட மொழிகள் அப்படிங்கிறது. சோ இத ஆதரவு தெரிவித்த ஒரு நபர் இருக்கிறார். ஓகே, நான் உங்களோட உடன்படுறேன் அப்படின்னு சொல்லி, எக்ஸாக்ட்லி கரெக்ட், மேக்ஸ் முல்லர். அப்போ இந்த ஆரியர்கள் கைபர், போலன், டோச்சி, கோமல் அப்படிங்கிற கணவாய் வழியாக முதல் முறையாக சிந்து, அந்த நாகரிகம், அந்த சிந்து சவுளி அப்படிங்கிற அதை வந்து அடைஞ்சாங்க. அதுதான் சப்த சிந்துன்னு அழைக்கப்படுது அப்படின்னு சொன்ன நபரும் மேக்ஸிமுலர் தான். அவரும் மேக்ஸிமுலர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சோம். அப்ப திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார்? கால்டுவெல். கால்டுவெல் வந்து எந்த வருஷம் எழுதினார்? 1856. ஏதாவது சிறப்பு? நம்ம சொல்லுவாங்க பாரு, நம்ம ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க பாரு, தேவகோட்டை பிரான்ச்சில் அது போகல பாரு. 1856 என்ன கராச்சியா? சரி சொல்லலாம். கயல், சரி சாரி, தர்மலிங்க வான்மணிங்க பாரு. ஓகே, கங்கராட்ஸ் பாக்கிய லட்சுமி. கொஞ்சம் கூடுதல் படிக்கணும், கூடுதல் படிக்கணும். தர்மலிங்க சொல்லுப்பா, 1856 ஏதாவது கூடுதல் தகவல்கள் நினைவுக்கு வருவது? ட்ரெயின் வந்து முதல் அப்படிங்கிற ட்ரெயின் வந்து சென்னை டு அரக்கோணம், சென்னையில அரக்கோணத்துல ஃபர்ஸ்ட் ட்ரெயின் அப்பதான். 1856. வேற விதவை மறுமண சட்டம் அப்படிங்கிறது அது 1857. வேற 1857 எவ்வளவு சொன்னேன் இன்னைக்கு காலையில? எவ்வளவு சொன்னேன் தர்மலிங்கம்? இன்னைக்கு கூட காலையில சொன்னேன் நிறைய தர்மலிங்கம். 1856 கடைசி கவர்னர் ஜெனரல் அப்படிங்கிறது லார்டு காலி, முதல் வைஸ்ராய் லார்டு காலி. 1856 சரியா, லார்டு கா அது மாதிரி கானிங் பிரபு பத்தி ரெண்டு சொன்னோம், மிக முக்கியமானது 1856 அப்படிங்கறத ஞாபகம் வச்சிடும். தம்பி சொல்லுங்க, அப்ப திராவிட மொழியின் ஒப்பிலக்கணம் யாரு? கால்டுவெல் அப்படிங்கறத ஞாபகம் வச்சிடும். திராவிட மொழி குடும்பம் அப்படிங்கறதுல மிக முக்கியமா மொத்தத்துல எத்தனை மொழிகள்? 24 பிளஸ் 4 28, மொத்தம் வகைப்படுத்தப்பட்டது ஒரு 24 பிளஸ் ஒரு 4 இருக்கு. அந்த 4ல ஏதாவது ஒண்ணு சொல்லலாமா? எருகளா, தங்கா, குறும்பா, சோழிகா? சொல்லிட்டா ஒண்ணு. சரி, இந்த 4 சேர்த்து மொத்தத்துல 28. இந்த 4 சேர்த்து மொத்தத்துல எவ்வளவுப்பா? 28. சரி, தமிழ் மொழியோட சிறப்புகள் மற்ற மொழிகளோட கம்பேர் பண்ணும்போது தமிழ் மொழியோட சிறப்புனா எதை சொல்லுங்க தம்பி?
எந்த ஒரு மொழியும் இல்லாம தனித்து இயங்கக்கூடிய ஒரு மொழி அப்படின்னு சொல்றாங்க. சூப்பர். வேற நிறைய சொல்லியிருக்கோம். அடிச்சொல், வேர்ச்சொல், வினைச்சொல், அடிச்சொல், வேர்ச்சொல், வினைச்சொல், குரில் நெடில் வேறுபாடு, பால் பாகுபாடு, வினைச்சொற்கள், சரியா? இது வந்து தன்மை, முன்னிலை, படுறக்க, இடம், அது மாதிரி பால், இந்த மாதிரிலாம் உணர்த்தும் ஏகப்பட்ட விஷயம் சொல்லியிருக்கோம். ஓகே, கங்கிராட்ஸ், நல்லா படிக்கணும் தம்பி. தர்மலிங்கம் நல்லா படிக்கணும், இன்னும் நல்லா படிக்கலாம். கயல் பேசலாமா? கயல், கயல் விழி ஃப்ரம் காரைக்குடி. கயல் விழி ஃப்ரம் காரைக்குடி, சொல்லுங்க பார்ப்போம். தமிழகத்தை பொறுத்தவரை, ஸோ நம்ம சாரி, முக்கியமாக நம்முடைய தமிழ் மொழி அப்படிங்கிறது வந்து ஒரு ரூபாய் நோட்டில் இடம்பெற்றிருக்கு. எந்த நாடுகளில் அந்த பணத்தால் இடம்பெற்றிருக்கு? நல்லா பேசுங்க. மொரீசியஸ் அண்ட் இலங்கை அப்படிங்கிறதுல என்னவா இருக்கு? ஏன் ஒரு டிஸ்டர்ப், ஒரு டிஸ்டர்ப் இருக்கு, ஏதோ டிஸ்டர்ப் இருக்கு. நான் பேசுறது உங்களுக்கு கிளியரா இருக்கா? ஆனா நீங்க பேசுறது ஏதோ வந்து இப்படி ஏதோ சம்திங் மாறி இருக்கு. ஓகே, கையில் இன்னொருத்தங்க யாரோ அப்படியா? அதனாலதான் பிரச்சனையா? இன்னொருத்தங்க யாருப்பா மைக் ஆன் பண்ணி வச்சிருக்கிறது? நான் யாரை கேட்கிறேனோ அவங்க மட்டும்தான் ஆன் பண்ணணும். ஆஃப் பண்ணிட்டாங்களா? ஓகே, கையில் வழி மட்டும்தான் ஆன் பண்ணி வச்சிருக்கணும். கையில் வழி மட்டும்தான், சரி. ஓகே, அதே மாதிரி இன்னொரு இரண்டு நாடுகள் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தமிழ் மொழிக்கு ஒரு சிறப்பு கொடுத்திருக்கு. என்னவா சிறப்பு கொடுத்திருக்கு? எந்த இரு நாடுகள்? இலங்கையும் சிங்கப்பூர் சார். இலங்கையும் சிங்கப்பூரும் என்ன அந்த விஷயத்துல வருது? தமிழ ஆட்சி மொழியாக அறிவிச்சிருக்கு. குரூப் டூ கொஸ்டின், சாரி குரூப் போர் கொஸ்டின், கடந்த 2022 தேர்தலில், சாரி தேர்வுகள்ல கேட்கப்பட்ட கொஸ்டின். முக்கியமா இந்த கொஸ்டின் கேட்டிருந்தான், சரியா? அப்ப ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கலாம். சோ தமிழ் மொழி அப்படிங்கறது மூல திராவிட மொழி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லப்படுது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சோ கயல்விழி சொல்லலாம். தமிழ் ஓவியம் ஆசிரியர் யார்? ஈரோடு தமிழ் அன்பன். எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? வணக்கம் வள்ளுவர். எந்த வருடம் சாகித்ய அகாடமி விருது அவருக்கு பெற்று தந்தது? 2004 அப்படிங்கறதுல ஏற்பட்ட வேற முக்கியமான தகவல்கள் ஷேர் பண்ணிருக்கிறோம். அதாவது மெட்ராஸ் உயர் நீதிமன்றையோட கிளை நிறுவனது அப்படிங்கிறது 2004 மதுரை அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். ஒண்ணு, சூப்பர். வேற செம்மொழியானது, தமிழ் செம்மொழியானது, தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2004. வேற சுனாமி வந்தது, சுனாமி அப்படிங்கிறது 2004 டிசம்பர் 26 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்தோனேஷியாவில பாலி தீவுகள்ல, இந்தோனேஷியாவில சுமத்ரா பாலி அந்த மாதிரி தீவுகள்ல வந்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழகத்தை நிறைய தாக்குச்சு, இலங்கையை பயங்கரமா தாக்கிட்டு போச்சு, அநேகர் உயிரிழந்தாங்க அப்படிங்கறது. கங்கிராட்ஸ் கயல்விழி. நான் நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி கேட்கிறேன். வேற லக்ஷ்மணன், லக்ஷ்மணன் நான் எல்லாருக்கும் கேட்கணுன்றதுனால கொஞ்சம் வேகமா போறேன், அடுத்தடுத்த பாட்டு வரும் உங்களுக்கும் வரும். லக்ஷ்மணன் சூப்பர், முதல் முறையாக வரவேற்கிறேன். லக்ஷ்மணன் சொல்லலாமா? ஆக்சுவலா ஓகே, குட் ஈவினிங். இவர் ஈரோடு தமிழ் அன்பன், நமக்கு இரண்டாவது பாடம், என்ன தலைப்புல நம்ம படிச்சுட்டு இருக்கோம்? தமிழ் ஓவியம். இவர் வந்து ஒரு மூன்று பரிணாமங்கள்ல தன்னுடைய கவிதையை ஒரு யூனிக் அப்ரோச் பண்ணியிருக்கிறார். அந்த கவிதை என்ன மாதிரி கவிதையா சொல்லப்படுது? ஹைகூ சொல்லிட்டீங்க, சென்ட்ரியூ சொல்லிட்டீங்க, மூன்றாவது லிமரைகூ, லிமரைகூ அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும், சரியா? லிமரைகூ அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சோ உலக தாய்மொழி தினம் இப்ப, உலக தாய்மொழி தினம் பிப்ரவரி 21. இனிமையும் நீர்மையும் அப்படிங்கறது இலக்கண குறிப்பு என்ன? எண்ணுமைகள் அப்படின்னு சொல்றோம். இப்ப எப்படி வந்துருந்துச்சுன்னா இனிமை நீர்மை அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா உண்மை தொகை அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிறோம். சோ இப்ப வெறுமனே நீர்மையும் அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா முற்றுமை. எக்ஸாக்டா சொல்லிடுவோம், கவுண்டிங் ஆச்சுன்னா எண்ணுமை, மறைஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா உண்மை தொகை. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், சரி, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரி, இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும், எது எந்த இதுல இடம்பெற்ற? திங்கள நிகண்டு. சரி, தமிழில் தோன்றிய முதல் நிகண்டு எது? தெரியும் தெரியாது? இன்னைக்கு கூட கிளாஸ்ல சொன்னேனா சேந்தன் திவாகர நிகண்டு, இன்னைக்கு கிளாஸ்ல சொன்னேனா சேந்தன் திவாகர நிகண்டு, சேந்தன் திவாகர நிகண்டு அப்படிங்கறத ஞாபகம் வச்சிடும். எத்தனை எத்தனை அப்படிங்கறது என்ன இலக்கண குறிப்புல வருது? அடுக்கு தொடரோட இலக்கணம் என்ன?
அதாவது பிரிச்சு பார்த்தா தனிச்சு வந்தா, பிரிச்சு பார்த்தா தனிச்சு வந்தா பொருள் தரும். சரி, எத்தனை முறை அடுக்கி வரலாம், எத்தனை முறை அடுக்கி வரலாம் அடுக்கு தொடர்? இரண்டு கிடையாது, இரண்டு அல்லது மூன்று, மூன்று முறை கூட அடுக்கி வரலாம், மூன்று முறை கூட அடுக்கி விடலாம். ஸோ இந்த இடத்துல எத்தனை எத்தனை விட்டு விட்டு அடுக்கு தொடர். சார், அடுக்கு தொடருக்கும் இரட்டை கிளவிக்கும் ஒரு பேசிக் டிஃபரன்ஸ்னா எதை சொல்லுவீங்க? அடுக்கு தொடர்ல பிரிச்சா பொருள் தரும் சார். பிரிச்சா பொருள் தரும், இரட்டை கிளவியில பொருள் தராது சார். இரட்டை கிளவி வந்து பொருள் தராது, பிரித்தால் பொருள் தராது. எடுத்துக்காட்டு, கலகல சலசல மட மட கடகட அந்த மாதிரி இருக்கும். சூப்பர், ஓகே, கங்கிராட்ஸ். ஓகே, இந்த இடத்துல காலமும் அப்படின்னு கொடுத்துருக்கிறான், என்ன இலக்கண குறிப்பு? முற்றுமை. காலமும் அப்படின்னு வச்சுனது முற்றுமை. ஏந்தி அப்படிங்கிறது வினை எச்சம். இதோட வினை முற்று சொல்லுங்க. ஏந்தியும் கிடையாது, ஏந்திய ஏந்துதல் அப்படின்னு கூட வரலாம். ஏந்தினார் அப்படின்னு ஏந்தினார் வரலாம். ஏந்துதல் அப்படின்னா அது தொழில் பெயர மாதிரி, ஏந்துதல் அப்படின்னா தொழில் பெயர் அப்படிங்கிறது. சரி, இதோட வினையாளரையும் பெயர் சொல்லுங்க. என்ன தம்பி சொல்லுங்க? வரக்கூடியது பெயர் வினையால் அணையும் பெயர். ஏந்தியோட வினையாளன் பெயர் தான் ஏந்தியவர். அந்த ஏந்தினதுனால அவருக்கு அந்த பெயர் கிடைச்சது, ஏந்தியவர். படிச்சதுனால படித்தவர். சரியா, அந்த மாதிரி ஒரு ஒரு வினையால அவருக்கு பேர் வந்துச்சுன்னா அவருக்கு அந்த பேருக்கு வந்து வினையால் அணையும் பெயர். கங்கிராட்ஸ், சூப்பர். ஸோ இதுல ஏதாவது முக்கியமானது அவர் சொல்லியிருந்தாரு. இதுல அகமும் புறமும் அப்படிங்கறத மென்ஷன் பண்றார். அவர் யார மென்ஷன் பண்றார் இந்த இடத்துல? அகமும் புறம் நம்ம பொதுவா 17 மேல்கணக்கு நூல் கீழ்கணக்கு நூல்ல அகம் புறம் சார்ந்த நூல்களை மென்ஷன் பண்றார். ஒண்ணுமே இல்லை. இப்ப 8 தொகைன்னு எடுத்துக்கிட்டா 5 அகம் இருக்கு, 2 புறம் இருக்கு, அதைத்தான் மென்ஷன் பண்றாரு. காப்பியங்கள் சொன்னா 50 காப்பியங்கள், 50 காப்பியங்கள், சிற்றிலக்கியங்கள். காப்பியங்கள்லாம் 50 காப்பியம், 50 காப்பியம்னு சொல்றாரு. தமிழை உயர்வாக பாடுறாரு. விரலை மடக்கியவனுக்கு என்ன இல்லை? லக்ஷ்மணன் சொல்றேன், விரலை மடக்கியவனுக்கு சூப்பர் என்ன இல்லை? படிச்சிருந்தா நான் கிளாஸ்ல தெளிவா நடத்தினேன். நான் கூட சொன்னேன், அப்ப கூட தாராபாரதியோட வரிகளை கூட சொன்னேன். சரியா, தாராபாரதியோட வரிகள், விரலை மடக்கியவனுக்கு இசை கிடையாது. விரலை மடக்கிட்டானா இசை கிடையாது. எழில் வீணையில் என்று சொல்வது போல், ஒரு அழகான ஒரு வீணையில விரல்கள் இல்லாம இருந்தா அது எப்படி இசை மீட்டும்? விரல்கள் 10 மூலதனம். சரியா, முடியாது என்பது மூடத்தனம் அப்படின்னு சொன்னாருன்னு கூட நான் காலையில நடத்தினேன் கிளாஸ்ல. சோ கொஞ்சம் நல்லா படிச்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா வரிகள் முக்கியம், காம்படிட்டர் எக்ஸாம்ஸ் வரிகள் முக்கியம். எந்தெந்த வரி என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க, எத்தனை எத்தனை சமயங்கள் தமிழ் ஏந்தி வளர்த்தது தாயனவே அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சார், ரொம்ப முக்கியம். கங்கிராட்ஸ் லக்ஷ்மணன், சூப்பர். எல்லா கேள்விக்குமே ஆன்சர் எக்ஸப்ட் 1, சூப்பர். அப்படியே படிக்கணும். டென்னிஸ்குமார் ஆன் பண்ணிக்கப்பா. டென்னிஸ்குமார் ராமநாதபுரம். டென்னிஸ்குமார் 9 வகுப்புல 3 செய்யுள் என்னதுன்னு தெரியுமா? தமிழ் விடு தூது. தூது எவ்வகை இலக்கியங்களில் ஒன்று? சிற்றிலக்கியங்கள் மொத்தம் எத்தனை? 96. தூது அப்படிங்கிறதுக்கு வேறு சில பெயர்கள். வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம். வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, தூது அப்படின்னு சொன்னா என்ன இலக்கணம் படிக்கணும்? டென்னிஸ்குமார் படிக்கணும், கங்கிராட்ஸ். தொடர்ந்து நல்லா படிக்கணும், நல்லா படிக்கணும் டென்னிஸ்குமார். மதுபாலா ஆன் பண்ணிக்கங்க. மதுபாலா ஃப்ரம் சேலம். மதுபாலா ஃப்ரம் சேலம். தூது அப்படிங்கறதோட இலக்கணம் என்ன? நான் பேசினதை, நான் சொன்னதை கவனிச்சிருந்தீங்கன்னா சூப்பரா சொல்லலாம். யோசிக்கணும் அவசியமே இல்லை. தலைவனோ தலைவியோ, தலைவன் தலைவியிடத்தோ, ஆறு தலைவி தலைவியிடத்தோ. சரியா, தனக்கு தனக்கு சொன்ன, நான் தன்னுடைய காரியத்தை அவர்கிட்ட போய் சொல்லணும்னு சொல்லி சொல்றது. அதுலயும் குறிப்பா ஒரு வார்த்தையை நான் போட்டேன். என்ன வாங்கிட்டு வர சொல்றது? மாலையை வாங்கி வருமாறு. என்ன வாங்கி வருமாறு? மாலையை வாங்கி வருமாறு அப்படிங்கிற மாதிரி அறிவுறுத்துறது தூது அப்படின்னு சொல்லி. கழிவெண்பா எத்தனை தூது பத்தி சொல்லுதான்? மதுபாலா சேலம் களி வெண்பா எத்தனை தூது வகைகளை குறிப்பிடுகிறது? களிவெண்பா எத்தனை தூது சொல்லுது? இதன் ஈடாக எத்தனை தூதுன்னு சொல்லி சொல்லியிருப்போம். 10.
அண்ணம் முதல் வண்டு ஈராக, அண்ணம் முதல் வண்டு ஈராக பத்தையும் தூது விடுவதாக எது கூறுது? களி வெண்பா கூறுது. நல்லா படிக்கணும் மதுபாலா, நல்லா படிக்கணும். சரி, எத்தனை கன்னிகளை கொண்டது இந்த தமிழ் விடுத்தூது? 268 கன்னிகள். கன்னி என்றால் என்ன? இரண்டு அடிகளால் பாடப்பட்ட நூல் அப்படிங்கறதா கன்னி. இப்ப பதிகம் என்றால்? பதிகம் என்றால் 10. அப்ப சதகம் என்றால்? சரி, ஒரு அடிப்படையான க்வெஸ்சன் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கதெல்லாம் கேக்குறேன். சதாவதானி என்று அழைக்கப்படுபவர் யார்? சதாவதானி. ஒரே நேரத்துல 100 காரியங்களை சதாவதானின்னு ஒருத்தர சொல்லியிருப்போம் தமிழ் இலக்கியத்துல. தெரிஞ்சவங்க கை உயர்த்தலாம். பேரு டக்குன்னு வரமாட்டேங்குது. இதுதான் நான் ஏற்கனவே படிச்சவங்களை தான் கேட்கறேன். லக்ஷ்மணன் கூட சொல்லுப்பா. செய்கு தம்பி பாவலர். சூப்பர், கிளாப் பண்ணுங்க. செய்கு தம்பி பாவலர், நல்ல ஞாபகம் வச்சோம். செய்கு தம்பி பாவலர் அப்படிங்கிறவர் தான் சதாவதானி. ஒரே நேரத்துல 100 காரியங்கள்ல கவனம் செலுத்துறவங்களை தான் நம்ம சதாவதானி. ஸோ நல்லா ஆன்சர் பண்ணிட்டு இருக்கிறாங்க மதுபாலா ஃப்ரம் சேலம். ஸோ மறுபடியும் கேட்கறேன், எத்தனை கன்னிகள்மா? 268 கன்னிகள். சரி, இந்த தமிழோட தூது அப்படிங்கறத ஆசிரியர் பேர் என்ன? ஆசிரியர் வந்து அனானிமஸ், நமக்கு தெரியல. சோ இத யாரு தொகுத்தவர்? யார்? ஊவேசா. எந்த ஆண்டு தொகுத்தார்? 1930. ஊவேசா இதை தொகுத்த ஆண்டு 1930 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிறோம். 1930 சிவில் டிசபிலியன் மூமெண்ட் இருக்கு, சட்டமறுப்பு இயக்கம் அப்படிங்கறது இருக்கு, முதல் வட்டமேசை மாநாடு இருக்கு. அதே மாதிரி கிளடே டம்பாக் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம புளூட்டோ அப்படிங்கிற போல கண்டுபிடிச்சது இருக்கு. வேர்ல்டு எக்கனாமிக் கிரைசிஸ், உலக பொருளாதார மந்தம் அப்படிங்கறது இருக்கு. ஸோ முத முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வேர்ல்டு அந்த மாதிரி விஃபா வேர்ல்டு கப் அப்படிங்கிறது நடந்தது 1930 அப்படிங்க. இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம அசோசியேட் பண்ண முடியும். சூப்பர், கங்கிராட்ஸ். மதுபாலா சொல்லலாமா? முத்தி கனி என்ன வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இலக்கண குறிப்பு சொல்லும். உருவகம் அப்படின்னு சொல்றாங்க. முத்தி கனி அப்படிங்கிறது உருவகம். தெல் அமுது பண்பு தொகை அப்படின்னு சொல்றது. சூப்பர். நா ஓரெழுத்து ஒரு மொழி மொத்தம் எத்தனை இருப்பதாக நன்னூல் குறிப்பிடுகிறது? 42. நன்னூலோட ஆசிரியர் பவணந்தி முனிவர் அப்படிங்கிறவருக்கு எங்கு சிலை வைக்கப்பட்டிருக்கிறது? ஈரோடு. எந்த ஊர்ல? சந்திரபிரபா அப்படிங்கிற ஆலயம். எந்த ஊர் ஈரோடுல? எந்த ஊர்? மெட்டுப்புதூர். சரியா, மேட்டுப்புதூர் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல வந்து சந்திரபிரபா 8 தீர்த்தங்கரர் அவருக்கு கோவில் வச்சிருக்கிறாங்க. அந்த கோவில்ல இவருக்கு வந்து சிலை வச்சிருக்கிறாங்க. நன்னூல் ஆசிரியர் பவணந்தி முனிவர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கங்கிராட்ஸ். கேட்கலாமா? சிந்தாமணி இலக்கண குறிப்பு சொல்லுங்க. சிந்தாமணி ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் அப்படிங்கிறது. கங்கிராட்ஸ். நம்ம தொடர்ந்து அப்படியே கேட்கலாம், தொடர்ந்து நம்ம கேட்கலாம். மதுபாலா ஆன்சர் பண்ணிட்டீங்க, கங்கிராட்ஸ். மாலா ஃப்ரம் புளியா தேவகோட்டை நினைக்கிறேன். சீவக அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சீவக சிந்தாமணிங்கிறான்ல, சீவகம்னா என்னது? சிந்தாத, அதாவது சிந்தாத சிதறாத மணி. சிதறாத மணி, சிதறாத சீவக சிந்தாமணி என்னும் இருபொருளையும் குறிக்கும். சிந்துன்றது ஒரு வகை இசை பாடல். சிந்துங்கிறது ஒரு வகை இசை பாடல் அப்படிங்கிறது. சரி, 3 குணங்கள் பார்த்தோம். என்னென்ன குணங்கள்? சத்துவம், ராட்சசம், தாமசம். சூப்பர். சத்துவம், ராட்சசம், அந்த மாதிரி இருக்கிறது தாமசம். சத்துவம் என்றால் 2 பொருள் சொல்லியிருந்தோம். சத்துவம் என்றால் அமைதி, மேன்மை. அமைதியையும் சொல்லலாம், மேன்மையும் சொல்லலாம். ராட்சசம் என்றால் உனக்கு சுந்தர் நல்லா தெரியுமா? சுந்தரவே தெரியாதா? சுந்தர் ராஜமாணிக்கம். சுந்தர் தெரியுமா? உன்னோட பேச்சில் படிச்சாங்களா?
உனக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடியா? சரி சூப்பர். மறுபடியும் ஸ்டாட்டிஸ்டிக் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கிறான், ஸ்டாட்டிஸ்டிக் எக்ஸாம் பாஸ் பண்ணி ஆர்டர் வாங்கிட்டான். அன்றைக்கி ஆர்டர் வாங்கிட்டு சென்னையிலேருந்து வந்துட்டுருக்கான் தம்பி. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம படிப்போம்ண்ணா படிப்போம், ஒவ்வொருத்தரும் ஆர்டர் வாங்குறோம். உடனாதான் இந்த வருஷம் ஆர்டர் வாங்குறேன். ஆமாம், இந்த வருஷம் ஆர்டர் வாங்குறோம், ஜெயிக்கிறோம். அப்போ மூன்று குணங்கள் சொல்லுங்கள் மாலா. மாலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாமசம் என்றால் என்ன? ரெண்டு விஷயம் சொல்லலாம், சோம்பலுக்கும் சொல்லலாம், தாழ்மைக்கும் சொல்லலாம். சோ வண்ணங்கள் மொத்தம் எத்தனை? அதை வந்து தமிழ் வந்து எத்தனையாக சொல்லப்படுது? வண்ணங்கள் மொத்தம் 100 சார், அதுல 5 வண்ணங்கள் சொல்லிருக்காங்க சார். அண்ணா பொதுவான வண்ணங்கள் 5, ஆனா தமிழுக்கு உண்டான வண்ணங்கள் 100 100ஆக, 100 வண்ணங்கள் 100 100ஆக. ஒரு சிறப்பு கொஞ்சம் மேக்சிமம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா அதை ஹைலைட் பண்றார், வண்ணங்கள் 5 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். நவரசம் மொத்தம் 9 9. சுவை, நாவின் சுவை அறியக்கூடியது 6, நாவின் சுவை அறியக்கூடியது 6, ஆனா வந்து தமிழுக்கு உண்டான சுவை நவரசம் 9 அப்படிங்கிற மாதிரி சொல்ற. 9 இருக்கு, ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சீர்வெற்ற செல்வம் அப்படிங்கறத சொல்ற. தித்திக்கும் தெள்ளமுதாய் தெள்ளமுதின் மேலான முத்தி கனியே. முத்தி கனியே யார குறிப்பிடுற? தமிழ தான் குறிப்பிடுற, உருவகப்படுத்துற. முத்தமிழே, முத்தமிழ் என்னென்ன தமிழ்? முத்தமிழ் கிளாஸில் கவனமாக இருந்தீங்கன்னா, நான் ரொம்ப ரொம்ப மெதுவாக தான் பேசிகிட்டு இருக்கேன், நெட்ஒர்க் அது இஷ்யூஸாக இருந்தாலும் ஒரு பிரச்சனையாக இருக்கும். முத்தமிழ் அப்படின்னு சொன்னால் என்னென்ன தமிழ்? இயல் இசை நாடகம், இயல் இசை நாடகம். முத்தமிழ், முத்தமிழ் அறிஞர் என்று யாருக்கு புனைப்பெயர்? இது நான் கேட்டேன், ஆல்ரெடி கேட்டேன் கிளாஸில். முத்தமிழ் அறிஞர் அப்படின்னு சொன்னவே டாக்டர் கலைஞர் கருணாநிதி. டாக்டர் கலைஞர் கருணாநிதி. சரி, டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் எந்த வருடம் பிறந்தார்? நூற்றாண்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம், அப்புறம் இவ்வளவு யோசிக்கிறீங்க. 1923, 1923, 2024 அப்படிங்கிறது அவருடைய நூற்றாண்டு விழா. கலைஞர் நூற்றாண்டு நூலகம் எங்கு அமையப்பட்டிருக்கு மாலா? சென்னை, மதுரை. கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மதுரை. இதெல்லாம் ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். சரி, கலைஞர் ஏறுதழுவுதல் அப்படிங்கிறது எங்க இருக்கு? ஏறுதழுவுதல் அரங்கம். டெய்லி கிளாஸ்ல பேசிட்டு இருக்கோம், டெய்லி பேசிட்டு இருக்கோம். அலங்காநல்லூர் கீழக்கரை 64 கோடி ரூபாயில் அமைக்கப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸையும் கம்பைன் பண்ணி படிக்கணும். ஏறுதழுவுதல் அப்படிங்கிறது எந்த இலக்கியத்தில் இடம்பெற்றிருக்கு மிஸ்ஸஸ் மாலா? வர மாட்டேங்குது. கலித்தொகை, கலித்தொகையில 102 106, கலித்தொகையில 100. இதெல்லாம் திரும்ப 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 கேட்டு இருக்கோம். திரும்ப திரும்ப கேட்கிற நீ, திரும்ப திரும்ப கேட்கிற நீ, அப்படியே சொல்வார்ல ஒரு சிலருக்கு அப்படிதான் இருக்க. நீ திரும்ப திரும்ப பேசுற, நீ திரும்ப திரும்ப சொல்ற, நீயா என்ன கையை பிடிச்சி எழுத்த? அதே திரும்ப 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 கேட்டுட்டு இருப்பான். சொல்ல திரும்ப திரும்ப அப்படிங்கிறது போட்டித் தேர்வுக்கு ஒரு பரிச்சயமான வார்த்தை, சூப்பரான வார்த்தை, அருமையான வார்த்தை. மாலா சொல்லுங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த அடிப்படையில் படித்ததை நல்லா திரும்ப திரும்ப படிக்கணும். அப்போ தமிழ், சாரி, கலித்து ஏறுதழுவுதல் எந்த இலக்கியத்தில் இடம் வருது? என்னாச்சு, சாப்பிட போயிட்டீங்களா? இருக்கேன். இல்லை, இப்போ தானே சொன்னேன் ஏறுதழுவுதல்னாலே கலித்தொகை. ஏறுதழுவுதல் கலித்தொகை 102 106. கற்றோர் ஏற்றும் பொழுது கலித்தொகை, கற்றோர் ஏற்றும் பொழுது கலித்தொகை. கலித்தொகை அது வந்து மேல்கணக்கா கீழ்கணக்கா? மேல்கணக்கு. 10 பாட்டா? 8 தொகையா? 8 தொகை, 8 தொகை நூல். ஓகே, கங்கிராட்ஸ், பரவாயில்ல, நல்லா ஆன்சர் பண்ணுங்க. நாச்சமை ஆன் பண்ணிக்கலாம்பா. நாச்சமை ஃப்ரம் திருப்பத்தூர். நாச்சமை சொல்லுங்க, ஆக்சுவலாக படிச்சிங்களா? ஒரு தடவை படிப்பீங்களா? நல்லா படிக்கணும், நல்லா படிக்கணும், ஆன்சர் பண்ணணும், பாசிட்டிவாக சொல்லணும், சரியா? அப்படியே நமக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நெகட்டிவாக சார், சார் ஏதோ சொல்கிறேன் சார், ஏதோ இலக்கியத்தை எழுவரண்டு சார், அப்படிலாம் சொல்லக்கூடாது சார், சொல்கிறேன் சார், தைரியமாக சொல்லணும். படிக்கலான்னு பரவாயில்ல, கேள்விப்பட்ட வச்சது சொல்கிறேன். வீடியோ அனுப்புகிறோம், ஆடியோ அனுப்புகிறோம், மறுபடியும் மறுபடியும் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுறோம், சொல்லுங்கள். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பகுபத உறுப்பு இலக்கணம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது எத்தனை உறுப்புகளை உடையது? 6 உறுப்புகளில் காலம் காட்டுவது எது? இடைநிலை அப்படின்னு சொல்றாங்க. சரி, பால் உணர்த்துவது? பால் உணர்த்துவது விகுதி அப்படின்னு சொல்றீங்க. இந்த பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில இருக்கிறது சந்தி. இடைநிலைக்கும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில இருக்கிறது சாரி, இதோட இன்னொரு உறுப்பு இருக்கு. விகாரம் அப்படிங்கிறது வந்து இத்து இந்தானது விகாரம். ஸோ இத்து இந்தானது விகாரம் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தமிழோட தூத்து எத்தனை கன்னிகளை உடையது?
268 கண்ணினா எத்தனை அடிகளால் பாடக்கூடியது? இரண்டு அடிகளாக பாடக்கூடியது. சோ வளரும் செல்வம் அப்படிங்கறதுல ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இடம்பெறுது அப்படின்னு சொன்னேன். எந்த ரெண்டு முக்கியமான விஷயங்கள் வளரும் செல்வத்துல? நான் சொன்னேன் பாட்டு ஆ, பகுதி ஆ அப்படிங்கறதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிறமொழி சொற்களை தமிழ் படுத்துறது, ஆங்கில ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல். ஆமா பேசுங்க. கலை சொற்கள் இருக்கு. கேக்குறேன் சொல்லுங்க. சாப்ட்வேர், மென்பொருள், ப்ரௌசர், உளவி நிறைய கேட்டிருக்கேன் அதுல இருந்து. கிராஃப், செதுக்கி, கர்சர், ஏவி அல்லது சுட்டி, ஏவி அல்லது சுட்டி அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் சர்வர், கொஞ்சம் பெரிய வார்த்தை தான். கிளாப்பன், வையக விரிவு வழங்கி அப்படிங்கறத ஞாபகம். சூப்பர். லேப்டாப், லேப்டாப், தமிழ் எண்கள் அப்படிங்கறதுல 10 அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லுவீங்க? 10. நபர்கள் குறிப்பிடப்பட்டிருந்தாங்க. அந்த நபர்களோட பெயர் நினைக்கிறேன். சும்மா ஒரு பாடத்தை நம்ம உள்வாங்கிறதுக்காக கேக்குறேன். ஒரு பாடத்தை உள்வாங்கிருக்கீங்களா அப்படிங்கறதுக்காக கேட்கறேன். ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. கவனமா படிச்சுங்க. ஓகேமா, கங்கிராட்ஸ். நாச்சமை தொடர்ந்து நல்லா படிங்கப்பா. நர்மதா ஸ்ரீ அன்பணிக்கலாமா? நர்மதா ஸ்ரீ சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கனகாம்பரம் பூத்தது, இதுல எது வினைச்சொல்? சரி, பயனிலை அப்படிங்கறத எவ்வாறு நீங்க வந்து ஒரு விளக்கி சொல்லலாம்? பயனிலை அப்படின்னு சொல்றாங்க, இதையே பூத்ததுங்கிறது ஒரு பயனிலைன்னு சொல்றாங்க. எவ்வாறு இது பயனிலை ஆகிறது? அவ்வளவுதான், இது ஒரு வார்த்தை தான். பயன் வந்து நிலைத்திருக்கும் ஒரு தொடரில், அந்த வினை அப்படிங்கறதுலதான் பயனிலை இருக்கும். அந்த பயன் வந்து நிலைத்து இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு பயன் நிலை. பயன் வந்து நிலைச்சிருக்கு, இதுல பூத்தது அப்படிங்கறது ஒரு பயன், அது வந்து நிலைச்சிருக்கு, அதனாலதான் அதுக்கு பேரு பயனிலை. அப்ப இந்த இடத்துல கனகாம்பரம்ன்றது என்ன? ஒரு பெயர் சொல். பெயர் சொல் எத்தனை வகைப்படும்? பெயர் சொல் எத்தனை வகைப்படும்? ஆறு வகைப்படும் அப்படிங்கிறது. அவன் திருந்தினான், இது என்ன வினைக்குரிய எடுத்துக்காட்டு? தன்வினை. சரியா? அப்ப இந்த தன்வினையை பிரவினையா மாத்துங்க. திருத்தப்பட்டான், திருத்தினான். அது அந்த இடத்துல திருந்தினான், திருத்தினான் தான் வரும். திருத்தப்பட்டான் அப்படின்னு சொன்னா அது வந்து பாசிவ் வரும், அது செயற்பாடு ஆயிரும். படிப்பிக்கிறேன். இதுவே வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார் அப்படின்னு சொன்னா இது என்ன வினையாக கருதப்படும்? இயற்றினார் அப்படிங்கறது தன்வினை. இதையே செய்வினையாவும் சொல்லலாம். ஆப்ஜெக்ட் வந்துருச்சுனாவே, செயல்படு பொருள் வந்துருச்சுனாவே நீங்க செய்வினை வாக்கியம். இந்த திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார் அப்படிங்கறத நீங்க செயப்பாட்டு வினையா மாத்துங்கப்பா. திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. அப்ப தன்வினை பிறவினை அப்படிங்கிறது இது ரொம்ப ரொம்ப கவனமா படிக்கணும். இதுதான் முதல் அந்தமாக இருக்கக்கூடிய பாடம். மொத்தம் 5 பாடம். முதல் பாடம் அப்படிங்கிறது 5 பாடம். இதனால நம்ம கம்பல்சரி படிச்சுக்கிடணும். ஸோ ஓவரால் இந்த மாதிரி இருக்கிறது. ஸோ தமிழ் வந்து இன்னைக்கு நம்ம சிலபஸை பொறுத்தல ஒரு பாடம் அப்படிங்கிறத நம்ம நடத்தி முடிச்சிருக்கிறோம். சரியா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்து யார் இருக்கா? கங்கராட்ஸ்மா, கங்கராட்ஸ். ஓகே, பிரீத்தி, பிரீத்தி ஃப்ரம் சென்னை. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஓல்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உண்டானதையும் நம்ம அப்படியே படிச்சுட்டு வரலாம். தமிழ் வந்து ஒரு பாடம் தான், வரி வரியா கேட்டேன். தமிழ் வந்து ஒரு பாடம் தான், வரி வரியா கேட்டுட்டேன். கொஞ்சம் பிரீத்தி இன்னைக்கு கிளாஸ் அட்டன் பண்ணீங்களா? சொல்லுங்க. மேகதாது அணை எந்த இரு மாநிலங்களுக்கிடையே பிரச்சனை?
கர்நாடகா அண்டு தமிழ்நாடு. ஆக்சுவலா காவிரி அணை எந்த எந்த மாநிலங்களுக்கு பயன் தருகிறது? தமிழ்நாடு, கர்நாடகா, புதுச்சேரி, கேரளா சார். தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா அப்படிங்கறது அந்த மாதிரி கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, சாரி, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, புதுச்சேரி. சரி, காவிரி நதிநீர் ஆணையம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? காவிரி நதிநீர் ஆணையம் 1990 சார். 1990, சூப்பர். நம்ம செர்விக்கல் கேன்சர் அப்படிங்கற அந்த திசு, எபிதீலிய திசு உருவாக்குதுன்னு சொன்னோம்ல, அது அந்த வைரஸோட பேர் என்ன? ஹெச்பி வைரஸ் இல்ல, ஹெச்பி கிடையாது. அதுல ரொம்ப முக்கியமான அதுல ஒண்ணு இருக்கு, அதோட ஹெச்பிங்கிறது அது ஹெச்பிஓன்னு சொல்லுவாங்க, அது தனியா அதோட சிகிச்சை முறைகளை எடுத்துக்கணும் அதை கண்டுபிடிக்கிறது. பட் நான் கூட சொன்னேன், 2022 குரூப் 4 எக்ஸாம்ஸ்ல அது கேட்டிருக்காங்க, கார்சினோமா. அந்த செல்லோட பேர் என்னது? கார்சினோமா, எபிதீலிய செல்ல புற்றுநோயை உண்டாக்குறது கார்சினோமா அப்படிங்கறத நம்ம பார்த்திருந்தோம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரி, யாரு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, விசாகப்பட்டினத்துல 200 ரன் அடிச்சது ஜெய்ஸ்வால் அப்படிங்கறது எத்தனையாவது நபராக இருக்கிறார்? மூன்றாவது நபர். சரி, இது எத்தனையாவது டெஸ்ட் மேட்ச் அப்படிங்கறது இங்கிலாந்துக்கு எதிராக ஜெயிச்சிருக்கோம்? இரண்டாவது சார். இரண்டாவது. மொத்தம் எத்தனை மேட்ச் சொல்லியிருந்தோம்? 5. 5ல அவங்க ஒண்ணு நம்ம ஒண்ணு, 5 அவங்க ஒண்ணு நம்ம ஒண்ணு. இன்னொருத்தர் ஒரு செஞ்சுரி அடிச்சிருந்தார், சிக்மன் ஃப்ரைடா, சுப்மன் ஹில், சுப்மன் அதாவது சுப்மன் ஹில் அப்படிங்கிறவர் வந்து அதை அடிச்சிருந்தார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஓவரால் இது வந்து உலக தரவரிசையில இப்ப நம்ம எத்தனாவது இடத்துக்கு வந்திருக்கிறோம்? 6th இருந்து 4 இடங்கள் முன்னேறி நம்ம இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாங்க இங்கிலாந்துக்கு எதிராக. இன்னைக்கு சர்வதேச நிகழ்வுகள்ல இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட்டேன், என்னது? கச்சா எண்ணெயோட இறக்குமதி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜனவரியில வீழ்ச்சி ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். கங்கிராட்ஸ் மேல தொடர்ந்து அப்படியே எல்லாருக்கும் கேட்கணும், அதுக்காக நான் இது பண்ணிக்கிறேன். அடுத்து நீங்க பாலிடிக் ரெடி ஆயிக்குங்க, பாலிடிக் ரெடி ஆயிக்குங்க, 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்துக்கு ரெடி ஆயிக்குங்க, இதையும் கேட்டே வாங்க. பிரீத்தி ஃப்ரம் சென்னை பேசிட்டீங்க, அடுத்து அது ஒரு பிரீத்தி காருண்யான் இருக்கீங்க, பிரீத்தி காருண்யா புதுச்சேரியோ? ஆல்ரெடி நம்மகிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட் நினைக்கிறேன், பழைய ஸ்டூடெண்ட் பிரீத்தி காருண்யா. இதெல்லாம் ஆன்சர் பண்ணலாமா இல்ல பரவாயில்ல சார், நான் கேட்டுட்டு மட்டும் இருக்கணும், பேசலாம். ஆன்சர் பண்றீங்களா? ட்ரை பண்ணீங்களா? பிரீத்தி புதுச்சேரி தானே? பிரீத்தி ட்ரை பண்ணுங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஓபெக் அப்படிங்கிறது இருக்கு, ஓபிஇசி, ஆயில் அண்ட் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ், அது எந்த நாட்டில் இருக்கு? சைனா கிடையாது, சவுதி அரேபியால இருக்கு. சரியா, சைனா அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து ஃபெயில் எடுத்துக்கவே வேண்டாம், ஒன்று கல்ஃப் நேஷன்ஸா இருக்கும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல ரஷ்யா தான், அமெரிக்கா அந்த மாதிரி தான் நாடுகள் நல்லா இருக்கு, ஃபியல்ல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. ஓகே, நீங்க கேட்டுட்டே வாங்க, பாவம் என்ன கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கும், கேட்டுட்டே வாங்க. ஓகே, ராஜலட்சுமி ஆன் பண்ணிக்கலாமாப்பா? ராஜலட்சுமி ஆன் பண்ணிக்கலாமா? ராஜலட்சுமி காரைக்குடி ராஜலட்சுமியா, புதுக்கோட்டை ராஜலட்சுமியா? காரைக்குடி ராஜலட்சுமி ஆன்சர் பண்ணலாம். சரியா, ஸோ காரைக்குடி அப்படிங்கிறதுல இன்னைக்கு சொல்லியிருந்தேன், ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா மத்திய ஆசியாவிற்கு, சாரி மேற்கு ஆசியாவுக்கு இன்னைக்கு ஒருத்தர் வந்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம், அவர் யாரு? சூப்பர், ஆண்டனி பிளிங்கன் அப்படிங்கிறவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? அமெரிக்காவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்படிங்கிறது ஆண்டனி பிளிங்கன் வந்திருக்கிறாரு, வந்ததோட நோக்கம் என்ன? இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய போர் அப்படிங்கறதோட நிறுத்தம் பேச்சுவார்த்தைக்காக அவர் வந்திருக்கிறார் அப்படிங்கறத சொல்லும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கங்கிராட்ஸ் அப்படிங்கறது நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். அப்போ உலகிலேயே அப்படிங்கிறது வந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி அப்படிங்கிறதுல இந்தியாவினுடைய இடம் என்ன? மூன்றாவது இடம் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். முதல் நம்ம யார்கிட்ட இருந்து அதிகமா வாங்கிட்டு இருக்கிறோமா? என்ன விருது? கிராமிய விருது மட்டும் சொல்லணும், கிராமி விருது, சங்கர் மகாதேவன், அப்புறம் சக்தி இசைக்குழு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு எத்தனை பேர், 8 பேர். ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டு வச்சுட்டு மொத்தமாக மோடி வாழ்த்து சொன்னார் சார், வச்சாரு சார். கிராமி விருது வந்து 1951 ஆரம்பிக்கப்பட்டுச்சு சார். ஆக்சுவலாக வந்து ஏஆர் ரகுமான் வாங்கியிருக்கிறாரு சார். ஏஆர் ரகுமான் என்னென்ன விருதுலாம் வாங்கியிருக்கிறார்? ராஜலட்சுமியை பாராட்டுங்கண்ணா, பரவாயில்ல சூப்பர். ஒரு கேள்வி கேட்டால்
நிறைய பதில் சொல்றாங்க. நியூ ஸ்டூடெண்ட் பயம் இன்னைக்கெல்லாம், நேத்தெல்லாம் பயம் தொற்றிட்டு இருந்துச்சு, ரெண்டு நாள் தான் ஆகுது, நேத்துக்கெல்லாம் பயம் இன்னைக்கெல்லாம் பயம், ஆனா தயக்கமே இல்ல பாருங்க. முந்தினோர் பிந்தினோர் ஆயும், பிந்தினோர் முந்தினோர் ஆயும், எந்த தயக்கமும் இல்ல. சூப்பர் ராஜலட்சுமி, கங்கிராட்ஸ். சரியா சொல்லுங்க பாப்போம். ஆக்சுவலா வந்து கிராமி விருது எந்த வருஷம் ஆரம்பிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னேன், 1951. இதுக்கு ஏற்கனவே வாங்கியிருக்கக்கூடிய நம்முடைய மியூசியம் டைரக்டர் யார்? ஏஆர் ரகுமான் இசையமைத்த முதல் திரைப்படம் இது. இன்னைக்குதான் சொன்னேன் அந்த பாடல் கூட வரியெல்லாம் சொன்னேன். சின்ன சின்ன ஆசை, ரோஜா, ரோஜா அப்படிங்கிற திரைப்படத்துல ஏ ஆர் ரகுமான் அப்படிங்கிறவர் முதல் தேசிய விருது, முதல் படமே தேசிய விருதை பெற்றிருந்துச்சு அப்படிங்கிற சொல்ற. சரி, எதுக்காக அவர் ஆஸ்கர், எந்த படத்திற்காக ஆஸ்கர் வாங்கினார்? ரசூல் பூக்குட்டி வாங்கினார் அதே திரைப்படத்துக்கு. ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கறது கொடுத்ததுக்காக ரசூல் பூக்குட்டி அவரும் வாங்கினாரு. ஸ்லம்டாக் மில்லியனியர் மியூசிஷியன் ஜெய்ஹோ அப்படிங்கிற சாங், சிறப்பு சாங் அப்படிங்கிறதுக்கு வாங்கினாரு. சூப்பர், கங்கிராட்ஸ். அப்படியே தொடர்ந்து படிக்கலாம், தொடர்ந்து படிக்கலாம். ராதிகா ஃப்ரம் வேலூர், ராதிகா இருக்கீங்களா? ராதிகா சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப ரொம்ப முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான்ல ஒரு முன்னாள் பிரதமர் அப்படிங்கிறதுக்கு ஸோ அவங்களுடைய தண்டனையை அதிகரிச்சிருக்கிறாங்க. எத்தனை வருஷமா? 14 ஆண்டுகளாக அதிகரிச்சிருக்கிறாங்க. அவருடைய பேர் என்ன? இம்ரான் கான். இன்னும் கொஞ்சம் ஹேண்ட்ரைட்டிங் நல்லா இருந்தா நான் கேட்கறதுக்கு வசதியா இருக்கும். போக்சோ ஆக்ட் எந்த வருஷம்? 2012. காரைக்குடியில் அமைந்திருக்கக்கூடிய சட்டக்கல்லூரி தமிழகத்தினுடைய எத்தனையாவது சட்டக்கல்லூரி? 15வது சட்டக்கல்லூரி அப்படிங்கறத நம்ம பாக்குறோம், ரொம்ப முக்கியமானது. ஸோ திமுக தொகுதி பங்கீடு அப்படின்னு மாதிரி பேசிட்டு இருந்தோம் இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல. திமுக கொண்டு வரையா, திமுக அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த ஆண்டு உருவானது? யூனிட் 8 என்னாச்சு? யூனிட் 8 திமுக உருவானது கேட்டேனேப்பா. யூனிட் 8 இங்கே கேளுப்பா, மேம்கிட்ட கேளுப்பா. யூனிட் ஆக்சுவலாக திமுக உருவான ஆண்டு 1949. சரி, திமுக உருவான நாளது? செப்டம்பர் 17 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். திமுக முத முதல் ஆட்சியை பிடிச்சது எப்ப? முதல் பாடம் ரொம்ப முக்கியமான பாடம். நான் சொல்லியிருக்கேன் யூனிட் 8 மட்டுமே குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 15 to 20 கேள்விகள் வரைக்கும் கேட்பாங்க. மொத்தம் 4 பகுதி தான் இருக்கு. முதல் 2 பகுதியை காட்டிலும் 3வது பகுதி 4வது பகுதி அதிகமாக கேட்பாங்க. 3வது பகுதி தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கணும். இருந்தாலும் பரவாயில்ல, சிலபஸ் படி கரெக்டாக போகன்றதுக்காக ஆரம்பிச்சிருக்கிறோம். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தமிழ் அந்தமாக இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் கேள்வி கேட்குறேன், ராதிகா தெரிஞ்சதை டக்கு டக்குன்னு வேகமாக பண்ணுங்க. சரி, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மூவேந்தர்கள் அப்படின்னு சொன்னால் நம்ம யார் யாராக சொல்கிறோம்? சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் அப்படின்னு சொல்றாங்க. சேரர்களை பற்றி குறிப்பிடும் 8 தொகை நூல் இது. பதிற்றுப்பத்து எத்தனை மன்னர்களால் மன்னர்களை பாடுவது? 10 மன்னர்கள்ல எத்தனை புலவர்கள் பாடுனது? 10 புலவர்களால் பாடினாங்க. எந்த 10 கிடைக்கல? முதல் 10 கடைசி 10 கிடைக்கல அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. சோ சங்ககாலம் அப்படின்னு சொன்னா எத்தனை சங்கங்கள் இருந்தது? முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். முதற்சங்கம் இருந்த ஊர் எது? கடல்கொண்ட தென்மதுரை. இரண்டாவது சங்கம் இருந்த இடம் எது? கபாடபுரம். மூன்றாவது சங்கம் இருந்த இடம்? தற்போதைய மதுரை. மூன்று சங்கங்களில் இடம்பெற்ற நூலு? இல்ல, அகத்தியம். 2-3 தான் தொல்காப்பியம். 2-3 சரியா, 2-3 தான் தொல்காப்பியம். அகத்தியரோட மாணவர்களோட எண்ணிக்கை எவ்வளவுமா? 12. அந்த நபர்கள் இயற்றியது எது? அவளை பத்தி குறிப்பிடப்பட்ட நூல் பன்னிரு பாட்டியல். பன்னிரு பாட்டியல் அப்படிங்கிறது தொல்காப்பியம். மொத்தம் எத்தனை இயல்கள்? இல்ல, அதிகாரம் தான் 3, இயல்கள் கேட்டா 27.
மாத்தி மாத்தி சொல்லக்கூடாது. அதிகாரம் தான் மூணு, இயல்கள் வந்து 27, 93, 27 இயல்கள் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். முதற் சங்கத்தை ஆதரித்த மன்னர்கள் யார் முதல் யார் வரை? காய்ச்சின வழுதி முதல் கடுங்கோன் வரை அப்படிங்கறது. இரண்டாவது சங்கம் உக்கிரப்பெரு வழுதி முதல் முடத்திருமாறன் வரை. மூன்றாவது சங்கம் முடத்திருமாறன் முதல் அப்படின்னு சொல்லக்கூடியது தப்பு. காய்ச்சின வழுதி முதல் கடுங்கோன் வரை, வெண்டேர் செழியன் முதல் முடத்திருமாறன் வரை, முடத்திருமாறன் முதல் உக்கிரப்பெரு வழுதி வரை அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, நான் நெக்ஸ்ட் வரேன், அடுத்து கேட்கலாம். ராதிகா கண்ணன் இன்னைக்கு சேர்ந்த ஸ்டூடெண்ட், நேத்திக்கு ரெண்டே நாள் புது ஸ்டூடெண்ட். ராதிகா கண்ணன் படிச்சீங்களா? இல்ல படிச்சீங்களா? நீங்க தான் சொல்லுங்க. பரவாயில்ல பரவாயில்ல. உங்க உங்க பாப்பாவுக்கு என்ன ஏஜ் ஆகுது? உங்க பாப்பாவுக்கு என்ன ஏஜ் ஆகுது? அருகாமையில வச்சுக்கோங்க. சரி, இன்னைக்கு நடத்திருப்பாங்க, ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறது. கல்வெட்டுகளை பத்தி படிக்கக்கூடிய படிப்பிற்கு என்ன பெயர்? படிக்கலையோ, மறந்து போச்சா? கல்வெட்டுகள் அப்படின்னா எபிகிராஃபி. கல்வெட்டுகளை பத்தி படிக்கக்கூடிய இது வந்து எபிகிராஃபி. பரவாயில்ல, ஞாபகம் வராது, பரவாயில்ல. அப்படிதான் முதல்ல அப்படிதான் இருக்கும், ஆரம்பம் அப்படிதான் இருக்கும், ஆரம்பம் அப்படிதான் இருக்கும். இருந்தாலும் திரும்ப திரும்ப நம்ம படிச்சோம்னா. சரி, சிவகங்கை மாவட்டத்துல எத்தனை இடங்கள்ல அகழ்வாராய்வுகள் பண்ணிட்டு இருக்கிறதா சொன்னாங்க? இந்த நடத்தலையா? ஓகே, சூப்பர். இதுல என்ன ஒரு இதுல ஒரு பக்கமாவது நடத்திருக்குமா? அதுல ஒரு பக்கம் இல்ல, நீங்க எழுதியிருக்கிறத கொடுங்களேன். யாராவது நோட்ஸ் எடுத்துக்கோங்க, இருந்தீங்கன்னா கொடுங்க. ஏன்னா என்ன நடத்திருக்கான்னு தெரியல. நான் கேட்டேன்னா நான் ஏகப்பட்ட விஷயம் கேட்டுட்டு போவேன். ஒருத்தர் கூட கிளாஸ் நடத்தினவர் இல்லையா? இங்க எழுதுன நோட்ஸ் எடுத்தவங்க உள்ளுக்குள்ள யாருமே இல்லையா? எட்டாவது யூனிட்ல இருந்து. ஏன்னா என்ன நடத்திருக்காங்கன்னு சொல்லுறது. ஏன்னா மாலா, நீ வந்து கேட்குறியா? ஏன்னா நான் பாட்டு கேட்டேன்னு சொன்னா நடத்தாத கேட்டுட்டு போனேன்னா போயிடும். கொடுமா, என்னமா? இல்ல, நான் என்ன கேட்கறேன், கொஞ்சம் லெஜிபிளா இருந்தா போதும், கொஞ்சம் லெஜிபிள். என்ன மாதிரி இருக்கு? யூனிட் 8, தமிழ் சமுதாய வரலாறு. அம்மா சொல்லுங்க, சும்மா ட்ரை பண்ணுங்க. ஆக்சுவலா சங்ககாலம்னா எந்த ஆண்டு முதல் எந்த ஆண்டு, இல்ல எந்த நூற்றாண்டு முதல் எந்த நூற்றாண்டு வர சொல்லலாம்? சூப்பர். சங்ககாலம்னு சொன்னாவே நூற்றாண்டா எடுத்துக்கிட்டா கிபி 3, கிமு 3, கிமு கிபி 3 ஞாபகம் வச்சுக்கணும். அதுவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆண்டுகளை கேட்டா 300 to 300, ஆண்டா கேட்பா 300 to 300, சரியா? நூற்றாண்டா கேட்டா 3 to 3 அப்படி ஞாபகம் வச்சுக்கணும், சங்ககாலம் அப்படிங்கறது. சரி, சங்ககாலம் எந்த மெட்டல் ஏஜ் சொல்றது? உலோகத்துல எந்த உலோகம் எதை சொல்றது? அயன் ஏஜ், இரும்பு காலம் அப்படிங்கறத சொல்றோம், இரும்பு காலம் அப்படின்னு சொல்றோம், சரியா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த கலிங்க நாட்டு அரசன் இருக்கான்ல, அவன் பேர் என்ன? இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அதோட தலைநகர் புவனேஸ்வரா இருக்கு. காரவேலன். ரொம்ப முக்கியமானது, கலிங்க நாட்டு அரசன் காரவேலன் அப்படிங்கிறது. ஒடிசா, ஒடிசாவோட பழைய பேர் தான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கலிங்கம். கலிங்கம் வார் நடைபெற்ற ஆண்டு சுரேஷ், 261. கலிங்க வார் நடைபெற்ற ஆண்டு 261. கலிங்க வார்ல தான் அசோகர் மனமாறார். அசோகர் மனமாறின போரு கலிங்கவார், 261 அப்படிங்கறத ஞாபகம் வச்சிடும். ஜெயங்கொண்டார் சொல்ற போறோம், அந்த கலிங்கம் தான் வரும். ஜெயங்கொண்டார் சொல்றாரு, பரணிப்போர் ஜெயங்கொண்டார், அந்த கலிங்க அரசன் அப்படிங்கறதான் வெற்றி பெறுவார் அப்படிங்கறத சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கதிகும்பா கல்வெட்டு அப்படிங்கறது யார பத்தி சொல்றது? சொன்னாங்களா? கலிங்க நாட்டு அரசன் காரவேலன் கதிகும்பா கல்வெட்டு, அது சங்ககால மக்கள் வாழ்ந்ததை குறித்து சொல்லுது அப்படிங்கறது. கதிகும்பா கல்வெட்டு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். உலகநாதன் சொல்லுப்பா, உலகநாதன் அந்த புலிகேசிய பத்தி சொல்லக்கூடிய கல்வெட்டு எது? ஐஹோல் கல்வெட்டு. கல்வெட்டுகளை பூரா தனியே எடுத்துட்டு வரணும், தனியே எடுத்துட்டு வரணும். சேர சோழ பாண்டியர்ல மாத்திரம் இல்ல, தென்னிந்திய அரசுகள், வடஇந்திய அரசுகள், சோ கல்வெட்டு அப்படிங்கறது மாதிரி தனியா படிச்சுட்டே வரணும். கல்வெட்டுகள்னு தனி ஒண்ணு, எபிகிராஃபி அப்படிங்கறத படிச்சுக்கலாம். கங்கராட்ஸ், அப்படியே நெக்ஸ்ட் போறேமா. நீ படிச்சுங்க, 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 நம்ம கேட்டுட்டு வரலாம், கேட்டுட்டு வரலாம். சோ சிவசங்கரி கொஞ்சம் குயிக்கா. சோ சிவசங்கரி சொல்லுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறது. அசோகருடைய கல்வெட்டு அப்படிங்கறது எந்தெந்த சொல்லுவாங்க கல்வெட்டு? அசோகருடைய கல்வெட்டு மொத்தம் 14, அந்த மாதிரி பாறைத்தூண் கல்வெட்டுகள் சொல்லுவாங்க. அதுல குறிப்பாக 2, 13
2:13 ரொம்ப ரொம்ப முக்கியம். சங்ககால மக்களுடைய வாழ்க்கை வரலாறு பத்தி சொல்லக்கூடியது வந்து 2:13, அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்றாங்க. புகழூர் கல்வெட்டு எந்த மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது? கரூர் அப்படிங்கிறது. புகழூர் எதற்கு புகழ்பெற்றது? TNPL பேப்பர் லிமிடெட் அப்படிங்கிறது புகழூர் அப்படிங்கிறது வருது. இன்னொரு ஊரை சொன்னா என்ன சொல்லலாம்? தென்னிந்தியாவில் புகழூர், வட இந்தியாவில் நேபாநகர். நேபாநகர் சொல்லலாம், நேபாநகரும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்ற மாதிரி நினைச்சலாம். ஸோ காயின்ஸை பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு காயின்ஸை பற்றி படிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் மாஸ்டிக்ஸ் அப்படிங்கிறத காயின்ஸை பற்றி படிக்கிறது காயின்ஸ். ஏன்னா முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சங்ககாலத்தை பற்றி படிக்கிறதா இருந்தால் எவிடென்ஸை பொறுத்தவரை சான்றுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமானது நாணயங்களை பற்றி படிக்கணும், கல்வெட்டுகளை பற்றி படிக்கணும், சரியா, பட்டயங்களை பற்றி படிக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நூல்கள் காப்பி என்ன நீ சொல்லிடுறியாப்பா, ஏதாவது சொல்லிவிடு. சிவசங்கரி சொல்லுங்கம்மா. முக்கியமானது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குறுநில மன்னர்கள் அப்படின்னு சொன்னாவே மொத்தம் எத்தனை பேர்? 7 பேர். அவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டார்கள்? வேளிர்கள். குறுநில மன்னர்கள் அப்படின்னு சொன்னாவே ஆறுநாட்டார் கல்வெட்டு முக்கியமானது வேளிர்கள் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். காரி, மோரி, பாரி, ஆய், எழினி, வேகன் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுதான். என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க? புகார் அப்படிங்கிறது எந்த மன்னர்களுக்குரிய துறைமுக நகரம்? காவிரி பூம்பட்டினம்ன்ற மன்னர்கள் இருக்கிறாங்களா? அப்படிதான் சொல்லும். சோழர்களுடைய துறைமுக நகரம் தான் புகார். பொற்கைங்கிறது யாருடைய புகார், சாரி யாருடையது? பாண்டியர்கள் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப சேரர்களுடைய துறைமுகம் எது? தொண்டி முசிறி அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எட்டு தொகை நூல்ல அகம்புறம் சார்ந்த நூல் இது. பதிற்றுப்பத்து பரிபாடல் அப்படிலாம் கிடையாது, ஒன்லி பரிபாடல் மட்டும்தான். யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா பதிற்றுப்பத்தும் உங்களுக்கு அகம்புறம்ல வருதுன்னு சொல்லி? ஒன்னே ஒண்ணுதான், 5+2+1, 5+2+1 அப்படிங்கறத ஞாபகம் வச்சு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது. சோ இந்த பெரிய பிளஸ் அப்படிங்கிற ஒரு கடல் சொல்லியிருப்பாங்கல்ல, அது அந்த அந்த கடல் அப்படிங்கறது வந்து எங்க, எந்த கடல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க? அதுக்கு முன்னாடி ஒரு சர்நேம் சொல்லியிருப்பாங்க, பெரிய பிளஸ் எரித்ரியன். என்னங்க? எரித்ரியன் கடலின் பெரிய பிளஸ் தாளமி அப்படிங்கிற வரையும் ஞாபகம் வச்சுங்க. மெகசனிஸ் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. மெகசனிஸ் எழுதுன முக்கியமான ஒரு நூல் சொல்லுங்க. இண்டிகா. மெகசனிஸ் எழுதுன நூல் அது இண்டிகா அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பொற்பனை கோட்டை எந்த ஊர்ல வருது? புதுக்கோட்டை மாவட்டம். நம்ம சிவகங்கையில எத்தனை ஊர் வருது? 4 அந்த இடங்களை சொல்லுங்க. கீழடி, அகரம், மணலூர், கொந்தகை. சரி, பக்கத்துல வெம்பக்கோட்டை எந்த மாவட்டத்தில் வருது? விருதுநகர் மாவட்டத்தில் வருது. கொடுமணல் எங்க வருது? ஈரோடு அப்படிங்கிறது வருது, சரியா. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கவனமா படிச்சுட்டு வாங்க அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா. சோ அடுத்தாப்புல பல்லவர்களுடைய காலம் அப்படிங்கறதும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. என்னென்ன படிச்சிருக்கிறாங்க? நிறைய தானே நடத்திருக்கிறாங்க, கொஞ்சமா தான் நடத்திருக்கிறேன், இதுலதான் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆர்கியாலஜி யாருங்க? Who is called the father of archaeology? இது வந்து போன 22 கேட்கப்பட்ட கொஸ்டின், குரூப் 4ல 22 கேட்கப்பட்ட கொஸ்டின். அலெக்சாண்டர் கன்னிங்காம் தொல்பொருள் ஆராய்ச்சியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ASI ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அந்த நிறுவனம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்படுது? 1861. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஏற்படுத்தப்பட்டது எப்ப? 1861. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி ஹைகோர்ட் ஆக்ட் எந்த வருஷம்? 1861. முதல் டைரக்டர் ஜெனரலா இருந்தவர் தான் இந்த அலெக்சாண்டர் கன்னிங்காம். அவர் தான் டைரக்டர் ஜெனரலா இருந்தாரு. அலெக்சாண்டர் கன்னிங்காம் அப்படிங்கறது இருந்திருக்கிறார், ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சோம். இந்திய கருவூலம் மற்றும் புதையல் சட்டம், இந்தியன் ட்ரெஷர் அண்ட், ஆமா எக்ஸாக்ட்லி கரெக்ட், 1878 கார்த்திக். இது ஏற்கனவே ஒரு வைஸ்ராயோட நம்ம கம்பேர் பண்ணிருக்கோம், முக்கியமான நிகழ்வு இருக்கு இதுல 1878 வைஸ்ராயோட லிட்டன் பிரபோட. வெர்னாகுலர் பிரஸ் ஆக்ட், பத்திரிகையாளர், அதாவது வட்டார மொழி பத்திரிகை சட்டம், வட்டார மொழி பத்திரிகை சட்டம் 1878 கம்பேர் பண்ணிக்கலாம். இந்திய கருவூலம் மற்றும் புதையல் சட்டம் ட்ரெஷர் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடியது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரி, 1972 ஒரு முக்கியமான சட்டம் இருக்கு, பழங்கால கலைப்பொருட்கள். பழங்காலத்தில் இருக்கக்கூடிய கலைப்பொருட்கள் இருக்கு இல்லையா, ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ், அந்த கலைப்பொருட்கள் மற்றும் கருவூல சட்டம்னாவே 1972
1972 நம்ம வந்து முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு திட்டம் சொல்லியிருக்கோம். என்ன திட்டம்? புலிகள் பாதுகாப்பு திட்டம். 1979 சட்டம் திட்டம் வந்து 1972. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 1972 அப்படிங்கிற அர்த்த சாஸ்திரம் எழுதினவர் யார்? கௌடில்யர். அப்புறம் தான் சாணக்கியர் அப்படின்னு சொல்றது. அர்த்த சாஸ்திரம் எத்தனை அதிகாரங்களை கொண்டது? 15. அர்த்த சாஸ்திரம் வந்து 15. சரி, அவர் யார் வந்து அரசு ஆட்சியில் ஏறுறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமா இருந்தார்? சந்திரகுப்த மௌரியர். சந்திரகுப்த மௌரியர் ஆக்சுவலா நந்தா டைனஸ்டியை முடிவுக்கு கொண்டு வந்துட்டு தனநந்தரை தோற்கடிச்சுட்டு மௌரிய பேரரசு உருவாகிறதுக்கு மிக முக்கியமா காரணமா இருந்தார் சாணக்கியர். சரியா, அந்த மாதிரி இருக்கிறது அரசியல் சாணக்கியர் அப்படிங்கறது. நம்ம தமிழ்நாட்டில் அறியப்பட்டவர் யார்? ராஜாஜி. யாருங்க? ராஜாஜி. மூதறிஞர் யாரு? ராஜாஜி. சக்கரவர்த்தி திருமகன் யாரு? ராஜாஜி. வியாசர் விருந்து யாரு? ராஜாஜி. சேலத்து மாங்கனி யாரு? ராஜாஜி. தமிழகத்தினுடைய முதல் காங்கிரஸ் முதலமைச்சர் யாரு? ராஜாஜி. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் முதலமைச்சர் யாரு? ராஜாஜி. என்ன பேர் அவரு? ஃபுல் நேம் என்ன? ராஜகோபாலாச்சாரி. ஃபுல் நேம் என்ன? ராஜகோபாலாச்சாரி. தெரியாத ராஜகோபாலாச்சாரி. சரியா, ராஜகோபாலாச்சாரி. உப்பு சத்தியாகிரகத்துல தமிழகத்துக்கு தலைமையேற்றவர் யாரு? இனிமேல் ராஜகோபாலாச்சாரி சொல்லுங்க, ராஜாஜி சொல்லாதீங்க. பொசுக்குன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு ராஜகோபாலாச்சாரி. என்னங்க? ராஜகோபாலாச்சாரி. இவருடைய வழக்கறிஞர் தினம் அப்படிங்கிறது, இவருடைய பிறப்பு அப்படிங்கிறது வழக்கறிஞர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. கங்கிராட்ஸ்மா, கங்கிராட்ஸ். சுகன்யா, சுகன்யா சொல்லுங்க. சுகன்யா, இது வந்து காஞ்சிபுரம் சுகன்யாவா காரைக்குடி சுகன்யாவா? காரைக்குடி சுகன்யாவா. எடுத்து விட்டுருமான பெர்மிஷன் கேட்கலாம். காஞ்சிபுரம் சுகன்யா சொல்லுங்க. ஆக்சுவலா குறிஞ்சி அப்படிங்கறது அதோட நிலம் சொல்லுங்க. எந்த நிலத்திற்குரியது குறிஞ்சி? மலையும் மலை சார்ந்த இடமும். மலை மலை சார்ந்த ஹில்ஸ் ஏரியா தான் நம்ம வந்து குறிஞ்சி அப்படிங்கிறது. முல்லை காடும் காடு சார்ந்த இடமும் அப்படிங்கிறது. மருதம் நல்ல தைரியமா சொல்லுங்க. வயலும் வயல் சார்ந்த இடமும். அப்ப யாரு வந்து பாத்தீங்கன்னா மணலும் மணல் சார்ந்த இடமும்? பாலை அப்படிங்கிறது. அப்ப கடலும் கடல் சார்ந்த இடமும்? நெய்தர். கடலுக்கு பக்கத்துல இருக்கிற சின்ன ஊர் என்ன, பெரிய ஊர் என்ன? இந்த உங்க ஊர் இருக்குல்ல, காஞ்சிபுரம் இருக்குல்ல, கடலை ஒட்டி இருக்குல்ல, மாமல்லபுரமா? இல்ல, நான் கேக்குறது அந்த மாதிரி கடலை ஒட்டி இருக்கிற ஊர்கள்ல சின்ன ஊரை என்ன சொல்லுவாங்க, பெரிய ஊரை என்ன சொல்லுவாங்க? சின்ன ஊரை வந்து பாத்தீங்கன்னா பாக்கம்னு சொல்லுவாங்க. சரியா, பெரிய ஊரை வந்து பட்டினம்னு சொல்லுவாங்க. பட்டினம் பாக்கம் ரெண்டுமே வந்துருச்சு. பட்டினமும் இருக்கு, பாக்கமும் இருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஊரு சேரி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குறிஞ்சி நிலம். இது மாதிரி கேட்பாங்க ஒவ்வொரு நிலத்துக்கு. குறிஞ்சி நிலத்துக்குரிய கடவுள் தெரியுமாப்பா? நடத்தலையா? முருகன். முறுக்கு தின்றால் இன்பம் வருதே. கால் நடத்துவாங்க, நடத்துவாங்க பரவாயில்ல. ஆனா பழைய ஸ்டூடெண்ட்ஸ்ல கேக்குறேன். ஓகே 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 சோனியா, நீங்க நீ ஒன்றால தெரியல, சோ பழசுட வரேன். வர்ஷா, மதுரை. இப்ப சொல்லுங்க, முல்லைக்கு யாரு கடவுள்? திருமால். இந்திரன் எந்த நிலத்திற்குரிய கடவுள்? குறிஞ்சி அப்படிங்கறதுக்கான பண்ணு இது. குறிஞ்சி பண்ணா என்ன பண்ணா? குறிஞ்சி பண்ணா. இந்த குறிஞ்சி அப்படிங்கறதனுடைய அவர்களுடைய அந்த என்ன சொல்லுவாங்க, அதாவது இருத்தலும் இருத்தலும் மித்தம்னா யாரு? முல்லைங்க. அப்ப ஊடலும் ஊடலமித்தம். வயல் வயல்ல இருக்கிறவன். சரியா, அப்புறம் புணர்தலும் புணர்தல் நிமித்தமும். குறிஞ்சி குறிஞ்சி. பிரிதலும் பிரிதல் நிமித்தமும். நெய்தல் பாலைதானா? அரிஷூர். சரி, அப்ப நெய்தலுக்கு சொல்லுங்க. சொல்லுப்பா சுரேஷ். நெய்தலுக்கு தான். சோ இது வந்து பிரிதலும் பிரிதல் நிமித்தம். பாலை இரங்கலும் இரங்கல் நிமித்தம். நெய்தல் கிணது இரங்கலும் இரங்கல் நிமித்தமும். இரங்கல் ஏன்னா அது வந்து புயல் அடிச்சு போயிடும், இரங்கல் செய்தி வரும். சரியா, அப்படி வச்சுக்க. இவன் கொள்ளையடிக்க போவான், பாலை நிலத்துல இருக்கிறவன் கொள்ளையடிக்க போவான், அதனால பிரிஞ்சு போவான். சரியா, இவன் எப்ப பார்த்தாலும் வயல்ல வேலை வச்சுட்டே இருப்பான், அதனால சண்டை விட்டுட்டே திரிவான். வயல வேலை வச்சுட்டே திரிவான். இவன் காட்டுக்குள்ள எப்பவுமே இருட்டா இருக்கும், இருந்துருவேன். அவன் வந்து பாத்தீங்கன்னா மலையில இருக்கிறவன் சேருவான். கணவன் மனைவி சேருதல் அகம்புறம் சார்ந்து இருக்கிறது. அப்ப முருகன் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. திருமால் ஞாபகம் வச்சுங்க. இந்திரன் ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி சொல்லுப்பா, நெய்தல் நிலத்துக்கு பாலமுருகன் சொல்லு.
எஸ் சார் தான் தெய்வமா அப்படியே கேட்டுக்கிற யோசிக்கிறார் உன்னோட மைண்ட் செட்ல புரியுது எஸ் சார் இன்னும் சொல்லி முன்னாடி இப்ப இன்னும் இல்ல எஸ் சார் தெய்வமா சார் எஸ் சார் சொல்லு எத்தனை கேள்வி தான் கேப்ப ஒரு கேள்விக்கு இத்தனையா வருணன் வருண பகவான் மலை வரதுனாவே வருண பகவான் அப்படிங்கிறது காளி அல்லது கொற்றவை தான் எங்க பாலை இனத்திற்குறையது பட்டினா பாலை அப்படிங்கறது வந்து ஆக்சுவலா பத்து பாட்டுல வருதா எட்டு தொகையில வருதா பத்து பாட்டுல வருது பட்டினா பாலை அப்படின்னு சொன்னாவே ரொம்ப ரொம்ப முக்கியமானது சோழர்களை பத்தி அதிகமா சொல்லியிருக்கோம் பட்டினா பாலை பாலை அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க சார் ரொம்ப ரொம்ப முக்கியமானது மதுரை வருஷா மதுரை வருஷா சொல்லலாமா சார் ரொம்ப ரொம்ப முக்கியமானது முஸ்ரி அப்படிங்கறது யாருடைய துறைமுகம்னு சொன்னோம் உங்களுக்கு நெட்ஒர்க் இல்லையா என்னன்னு தெரியல ஏதோ வந்து பாத்தீங்கன்னா ரோபோ பேசுற மாதிரி இருக்கு தொண்டி முசிறி அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா சேரர்களுடைய துறைமுக நகரம் தொண்டி முசிறி ஓகே சூப்பர் ஆக்சுவலா சொல்லுங்க சொல்லுங்கம்மா இந்த அகழ்வாராய்ச்சிகள்ல நம்ம படிச்சிருப்போம் குறிப்பாக இந்த ஆதிச்சநல்லூர் அப்படிங்கறது எந்த மாவட்டத்துல வருது தூத்துக்குடி மாவட்டத்துல வருது உத்திரமேரூர் அப்படிங்கிறது எந்த மாவட்டத்துல வருது என்னமா சரி ஆக்சுவலா நீங்க பேசுறது எனக்கு நீங்க பேசுறதே எனக்கு கேட்கல ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது என்னன்னு தெரியல எப்பவுமே வந்து நல்லா இருக்கும் ஆனா இப்ப வந்து எனக்கு சரியாவே கேட்கல சரியா எனக்கு சரியா கேட்கல அந்த மாதிரி இருக்கு இப்ப கேக்குது சொல்லுங்க உத்திரமேரூர் கல்வெட்டு அப்படின்னு சொன்னா புதுக்கோட்டையில வருது உத்திரமேரூர் சித்தன்னவாசலும் குடுமையான் மலை தான் புதுக்கோட்டையில வரும் சித்தன்னவாசல் குடுமையான் மலை அப்படிங்கறத புதுக்கோட்டையில வரும் காஞ்சிபுரம் சொல்லுங்க காஞ்சிபுரம் ஆனா இப்ப என்னவா சொல்லப்படுது இப்ப செங்கல்பட்டா சொல்லப்படுது பாத்துங்க செக் பண்ணுங்கண்ணா காஞ்சிபுரமா செங்கல்பட்டா கொஞ்சம் செக் பண்ணுங்க இப்ப நிறைய வரையறையை கொண்டு வந்தாங்க அந்த மாதிரி இருக்கிறதுல பாத்துங்க சோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்ப நம்ம சொல்லியிருக்கோம் புதுச்சேரி மாநிலத்துல யார் வர்றா என்ன ஆர்டிகல் சொல்லுவீங்க 52 to 78 வரைக்கும் யார் யார் வராங்கன்னு சொல்லுங்க பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் அண்ட் பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் சார் இதுல பிரசிடென்ட்டோட ஆர்டிகல் சொல்லுமா 52 to 62 பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் 63 to 73 மினிஸ்டர்ஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் 74 to 78 ஆர்டிகல் என்ன சொல்லுது குறிப்பிடுகிறது பொதுமணிப்பு பத்தி சொல்லுது குடியரசுத் தலைவர் பொதுமணிப்பு வழங்கக்கூடிய பப்ளிக் பாடனை பத்தி சொல்லுது 76 எதை பத்தி சொல்லுது 76 அட்டானி ஜெனரல் அப்படிங்கிறவர் எந்த இரு அவைகள்ல கலந்துக்கலாம் லோக்சபா அண்ட் ராஜ்யசபால அவர் வாக்களிக்க தகுதி பெற்றவரா இல்ல சார் அவங்களால வந்து பார்ட்டிசிபேட் தான் சார் பண்ண முடியும் ஆனா ஓட்டிங் பண்ண முடியாது ரெண்டு அவைகளையும் அவர் கலந்து கொள்ள முடியும் ஆனா ஓட் பண்ண முடியாது சரி சமமாகும் போது ஓட்டு போடுவாங்கல்ல அந்த ஓட்டு போடுறதுக்கு என்ன ஓட்டுன்னு சொல்றாங்க காஸ்டிங் ஓட்டு சொல்ல ஆர்டிகல் 100 காஸ்டிங் பத்தி சொல்லப்படியது ஆர்டிகல் 100 அப்படிங்கறத சொல்றாங்க சரியா அப்ப 79 to 122 வரைக்கும் என்ன சொல்றோம் பார்லிமெண்ட்னு சொல்றாங்க பாராளுமன்றம் அப்படிங்கறதின் தாய் யாரு வெஸ்ட்மினிஸ்டர் சார் வெஸ்ட்மினிஸ்டர் அப்படிங்கறது எந்த நாட்டோடது யுகே சார் இங்கிலாந்து நாட்டோட சேர்ந்தது பாராளுமன்றத்தோட ஆர்டிகல் என்ன 79 to 122 வரைக்கும் லோக்சபா அப்படிங்கறதோட ஆர்டிகல் என்ன லோக்சபா 81 ராஜ்யசபா என்ன கங்கிராட்ஸ் நான் தொடர்ந்து மறுபடியும் உங்களை தமிழுக்கு வரேன் 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்துக்கு தமிழுக்கு வரேன் ஸோ தொடர்ந்து நல்லா படிச்சுங்க ஓகே வைதேகி வைதேகி நல்லா ஆன்சர் பண்ணுங்கம்மா கட்டுக்கட்டு ஆன்சர் பண்ணுங்க இப்போ வருஷம் சொன்னது மாதிரி சொல்லுங்க பார்ப்போம் ஸோ லோக்சபா அப்படிங்கிறது மொத்தம் எத்தனை சீட்டு
ஓகே யோசிச்சு வைங்க. மாற்றினா அன் பண்ணிக்கோங்கப்பா. மாற்றினா இவர் எத்தனை முறை கொடுத்தது, இப்பதான் 200 சொல்லிட்டு இருக்கேன் வைதேவி, எத்தனையோ முறை கேட்டிருக்கோம் கிளாஸ்ல. திரும்ப 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 லோக்சபா 552 இருக்கிறது, 545 லோக்சபா 5 வருஷம். நல்லா சொல்லணும் வைதேவி. கேட்கலாமா, மறுபடியும் கேட்கலாமா? பிரசிடென்ட் அப்படிங்கிறது வந்து டைரக்ட் எலெக்ஷனா இன்டைரக்ட் எலெக்ஷனா? இன்டைரக்ட் எலெக்ஷனா நீங்க நானும் ஓட்டு போடுவோமா ஓட்டு போட மாட்டோமா? ராஜ்யசபா 12 பேர் ஓட்டு போட மாட்டாங்க. 12 பேரா சார்னு என்கிட்ட டவுட்டா கேட்க கூடாது, சரியா? முதல் குடியரசுத் தலைவர் யாரு, இப்ப இருக்க குடியரசுத் தலைவர் யாரு? ராஜேந்திர பிரசாத். இப்ப இருக்க குடியரசுத் தலைவர் யாரு? என்ன வைதேகி இவ்வளவு காலதாமதப்படுத்தினா, ஒரு பேசிக்கான க்வெஸ்சன், இப்ப இருக்கிறவங்க யாருன்னு கேட்டிருக்கேன். நல்லா படிக்கணும் வைதேகி, நல்லா படிக்கக்கூடிய பொழுதுதான். ஆனா பேப்பர்ல வாங்குறீங்க, ஆனா நேர வாங்க மாட்டேங்கிறீங்க. பேப்பர்ல வாங்குறீங்க? ஓ சாரிமா, சாரிப்பா. ஓகே சாரி சாரி சாரி, படிக்கலையா? சொல்லிருக்கலாம், அர்னேஷ் ஏற்கனவே சொல்லிருக்கலாம்ல. ஓகே, மாற்றினா அனுமதிக்குமா? தேவகோட்டை மாற்றினா சொல்லுங்க சார். லோக்சபா அப்படிங்கறது வந்து கலைக்க முடியுமா முடியாதா? இருங்க சார், எடுத்துக்கிறேன். சரி, ராஜ்யசபாவோட பதவிக்காலம் என்ன? 6 ஆண்டுகள் அப்படின்னு சொல்றது ராஜ்யசபாவுக்கு உண்டா? அதுக்கப்புறம் கலைச்சிருவாங்களா? ராஜ்யசபான்னு சொன்னாவே நிரந்தரமானதுன்னு சொல்லணும், 6 வருஷம் சொல்லப்படாது. ராஜ்யசபை உறுப்பினர்கள் கேட்டால் தான் 6 மாசம் சொல்லணும் சார், 6 வருஷம் சொல்லணும். கேக்குதா மாற்றினா? ராஜ்யசபான்னு சொன்னாவே நான் நிரந்தரமானதுன்னு சொல்ல சொல்லியிருக்கேன், அதை கலைக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கேன் சார். ராஜ்யசபா உறுப்பினர்கள் மொத்தம் எத்தனை பேர்? 250 இருக்கிறது, 245 இல்லையா? ராஜ்யசபா அப்படிங்கறதுல யாரு பதவி ஒளியில தலைவராக இருப்பா? நான் தெளிவா தான் கேக்குறேன். அதாவது ராஜ்யசபாவில பதவி ஒளி தலைவரா இருக்கிறவர் யாரு, யார் இருப்பா? துணை குடியரசுத் தலைவர் இப்ப யாரு? யோசித்து வைங்க, யோசித்து வைங்க. கங்கிராட்ஸ், யோசித்து வைங்க. ஜெகதீப் தன்கர், ஜெகதீப் தன்கர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிறோம். சூப்பர். ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்முடைய பிரசிடென்ட்டுக்கு என்னென்ன பேர்ல அவர் அழைக்கப்படுகிறார்? பிரசிடென்ட் அப்படிங்கிறவர் என்னென்ன பேர்ல அழைக்கப்படுறார்? அம்மா நீங்க என்ன சார்னாவே நீங்க கவனம் இல்லாம இருக்கிறீங்கன்னு அர்த்தம். கொஞ்சம் கியூரியாசிட்டியோட ஓ சாரி தம்பி, தம்பி உங்களை டிஸ்டர்ப் பண்றானா? சரி சரி, தம்பியை பாப்போமா இல்ல நீங்க ஆன்சர் பண்றீங்களா? இல்ல சார், நான் ஆன்சர் பண்றேன் சார், நீங்க கேளுங்க சார். ஆன்சர் பண்றீங்களா? சூப்பர் சார், சொல்லுங்க பாப்போம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா, இந்த பிரசிடென்ட் எலெக்ஷன் அப்படிங்கறது யார் நடத்துறா? மறைமுக எலெக்ஷன் யார் நடத்துறா? சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷனோட சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யாரு? ராஜீவ்குமார். ராஜீவ்குமாரோட ரெண்டு துணை ஆணையருக்கு பேர் சொல்றீங்க, சொல்லுங்க பாப்போம். சூப்பருங்க, அருண் கோயல், அனுப் சந்திர பாண்டே. கங்கிராட்ஸ்மா, கங்கிராட்ஸ். பிள்ளையில பாருங்க, கேட்டுடுவாங்க அப்படியே அடிக்கலாம். சுகன்யா ஃப்ரம் காஞ்சிபுரம் பேசலாமா? குவாலிட்டி இருங்க ஒரு நிமிஷம், நான் அப்படியே முதல்ல இருந்து வரேன், ஏன்னா மறுபடியும் இப்பதான் உங்களை கேட்ட மாதிரி இருக்கும். அருள் டெல்பியா, டெல்பியா ஆன்சர் பண்ணலாமா? சொல்லுங்க. வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, பாராளுமன்றம் வருஷத்துக்கு எத்தனை முறை கூடும்? 3 முறை. இப்ப கூடி இருக்கா? பட்ஜெட் இடைக்கால கூட்டத்தொடர். பட்ஜெட் பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்ன? 112. இது 2022 இடம்பெற்ற கேள்வி, ஒரு போர் இடம்பெற்ற கேள்வி. 112 பட்ஜெட் அப்படிங்கிறது, பட்ஜெட் கூட்டத்தொடர். பட்ஜெட் கூட்டத்தொடர் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரி, அதிக நாள் நடக்கக்கூடிய கூட்டத்தொடர் சொல்லியிருக்கோம், பட்ஜெட் கூட்டத்தொடர். மினிமம் மேக்சிமம் நடக்கிறது, சாரி மீடியமா நடக்கிறது மான்சூன், மினிமமா நடக்கிறது விண்டர். ஒரு கூட்டத்துக்கும் இன்னொரு கூட்டத்துக்கும் இடைவெளி
ஆறு மாசம் நீடிக்க கூடாது, அதனாலதான் அட்லீஸ்ட் ரெண்டு கூட்டம் நடத்தணும். அப்ப ஒரு ஒரு மெம்பர் வந்து எத்தனை நாளைக்கு மேல போக கூடாது? 60 நாள் தொடர்ந்து. அப்படியே நான் வந்து ஆஃப்லைன்ல இருக்கிறாங்க ஒரு 10 பேர், ஆஃப்லைன்ல இருக்கிறவங்களையும் நான் கேட்கறேன், ஆஃப்லைன்ல இருக்கிறவங்களுக்கும் நான் கேட்கறேன். தேஷ்முகி ஃப்ரம் திண்டுக்கல், சத்தமா பேசணும். தேஷ்முகி ஆன்லைன்ல போயிட்டு இருக்கு, அவங்களுக்கும் கேட்கணும். அப்பதான் நம்ம இல்லைன்னா நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு மாதிரி இருக்கும். கொஞ்சம் சத்தமா பேசணும், சரியா? இப்ப சொல்லுங்க, மத்திய அரசாங்கம்னாவே பார்ட் என்ன? 5 ஆர்டிகல் என்ன? 51 to 151 வரைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல, அதுல குறிப்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆர்டிகல் 108 என்ன பத்தி சொல்லப்படும்? ஜாயிண்ட் சிட்டிங் அப்படிங்கிறது வரை எத்தனை முறை வந்திருக்கு? 3 முறை. எந்தெந்த வருஷம் வந்திருக்கு? 62, 71, 75. 1962 இந்தோ சைனா வார், 1971 அப்படிங்கிறது இந்தோ பாகிஸ்தான் வார், 75 சிவில் வார். ஓ நான் சாரி, நான் ஜாயின் சிட்டிங் பத்தி பேசிட்டு இருக்கேன்னா, ஓ எமர்ஜென்சி தான் இப்ப நான் சொன்னது. எமர்ஜென்சி இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 1961 அப்படிங்கிறது வந்து டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் அப்படிங்கிறது வந்துச்சு, டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட். அதுக்கப்புறம் 1978, அப்புறம் 2002. 1978, 2002 ஜாயின் சிட்டிங் பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்னமா? 108. 110 என்ன சொல்லுது? மணி பில்லு. 112 என்ன சொல்லுது? பட்ஜெட். 117 என்ன சொல்லுது? ஃபினான்ஸ் பில், மணி பட்ஜெட். சாரி, பட்ஜெட் அப்படின்னு சொன்னாவே யாரு, எந்த ஒரு கூட்டத்துக்காக இருந்தாலும் யாரு தலைமை உரை நிகழ்த்துவா? பிரசிடென்ட். லோக்சபா ராஜ்யசபா அப்படிங்கிறதுக்கு கூட்டத்தொடர் கூட்டத்தொடருக்கு யாரு தலைமை தாங்குவா? லோக்சபா ஸ்பீக்கர். லோக்சபா ஸ்பீக்கர். ஒரு மணி பில் அப்படிங்கிறது யாரு வந்து சர்டிஃபை பண்ணுவா? பிரசிடென்ட் கிடையாது, லோக்சபா ஸ்பீக்கர். லோக்சபா ஸ்பீக்கர். சரி, ராஜ்யசபாவுக்கும் மணி பில் போகுமா? போகும். எத்தனை நாளைக்கு மட்டும்? ஒன்லி ஃபோர்டீன் டேஸ் போகும். பக்கத்தில் பேருமா? ஆர்த்தி ஃப்ரம் ராமநாதபுரம், சொல்லாமா? ஆர்த்தி சொல்லுங்க. ஆக்சுவலா ரொம்ப முக்கியமானது, எத்தனை மணிக்கு வந்து ஒரு பாராளுமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பிப்பான்? 11 o'clock ஆரம்பிக்கக்கூடிய கூட்டத்துக்கு என்ன பேரு? க்வெஸ்சனா இருந்து எத்தனை க்வெஸ்சன்ஸ் இருக்கு? 3 questions. முதல் க்வெஸ்சன் என்ன? ஸ்டாரிட்னா என்ன? ஸ்டாரிட்னாவே நட்சத்திர வினாக்கள் அல்லது குறிப்பிடப்பட்ட வினாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓரல்ல கேள்வி கேட்கலாம், ஓரல்ல பதில் சொல்லலாம். அடிஷனல் க்வெஸ்சன்ஸ் கேட்கலாமா? கேட்க முடியாது, கேட்கலாம். ரெண்டாவது இருக்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ் அன்சார்ட் க்வெஸ்சன் என்ன? இது வந்து குறியிடப்படாத வினாக்கள்னு சொல்லுவாங்க, நட்சத்திர வினாக்கள் அல்லாத வினாக்கள் சொல்லுவாங்க. இதை வந்து நீங்க சொல்லும் போது ரொம்ப முக்கியமாக நீங்க ரிட்டனா தான் கொடுக்கணும், ரிட்டனா தான் கேட்கணும். அடிஷனல் க்வெஸ்சன் கேட்க முடியாது. ஷார்ட் நோட்டீஸ் க்வெஸ்சனாவே எத்தனை நாளைக்கு முன்பாக ஷார்ட் நோட்டீஸ் கொடுக்கணும்? 10 days பிஃபோர் கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் 12 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் என்ன? 0 hour அப்படின்ற பூஜ்ய நேரம். பூஜ்ய நேரம் என்றால் என்ன? இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் வில் பி டிஸ்கஸ்டு இன் திஸ் டைம் அப்படிங்கிறது. எத்தனை மணிக்கு அஜெண்டா ஆரம்பிப்பாங்க? 1 மணிக்கு மேலே அஜெண்டா ஆரம்பிப்பாங்க. ஒரு கூட்டம் நடத்தணும்னு சொன்னால் மினிமம் நம்பர்ஸ் எவ்வளோ இருக்கணும்? 10% அப்படிங்கிறது இருக்கணும். மினிமம் எவ்வளோ பர்சன்ட் இருக்கணும்? 10% அப்படிங்கிறது இருக்கணும். பாலமுருகன், பாலமுருகன் சொல்லப்பா, ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொன்னாவே என்ன ஆர்டிகல்? டைம் மிரட்டி 10 நிமிஷம் தான் இருக்கு, 9 மணிக்கு முடிக்கணும். நான் நிறைய பேசியிருக்கிறோம், அதனால ரொம்ப மினிமம் மேக்ஸிமம் சொல்லிட்டு போயிடலாம். சொல்லுங்க பாப்போம், ஸ்டேட் கவர்மெண்ட் எந்த பார்ட்டு? ஓ, இன்னைக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் கிடையாது இல்லை, இன்னைக்கு ஒன்லி மத்திய அரசாங்கம் மட்டும்தானே? மத்திய அரசாங்கத்திலேருந்தே கேட்குறேன். ஸோ மத்திய அரசாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல நம்முடைய பிரசிடென்ட் அப்படின்ற இருக்கிறார்ல, பிரசிடென்ட் அப்படிங்கிறது வந்து எலக்டோரல் காலேஜ்னு சொல்லுவாங்கல்ல, அப்படின்னா என்ன தமிழ்? தேர்வு குழாம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல அந்த அந்த ஃபார்முலா சொல்லு. எம்எல்ஏ ஓட்டு போடுற ஃபார்முலா, எம்பிக்கள் ஓட்டு போடுற ஃபார்முலா, ரெண்டு இருக்கு. எஸ் சார். அதாவது எம்எல்ஏ அப்படின்னு சொல்லக்கூடியது ஓட்டு போறது வந்து மேல வந்து மாநில மக்கள் தொகை, எப்பவுமே வந்து பார்க்கணும் மாநில மக்கள் தொகை அப்படிங்கறத எடுத்துக்கணும். கீழே தான் எனது தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ, மேல வந்து டோட்டல் பாப்புலேஷன், கீழே வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் இன்ட்டு 1/1000 அரசின் தலைவர் தான், அரசாங்கத்தோட தலைவர் பேர், பெயரளவு தலைவர், நாமினல் ஹெட். சரி, ரொம்ப முக்கியமானது, வயது என்ன இருக்கணும்? 35 பூர்த்தி ஆயிருக்கணும். சரி, அப்புறம் என்னவா இருக்கணும்? தகுதிகள் சொல்லுங்க. சிட்டியனா இருக்கணுமா? சிட்டியன் கிராமியன், சிட்டியன் எல்லாம் இருக்கக்கூடாது, சிட்டிசனா இருக்கணும். சூப்பர், சிட்டிசன் அப்படி இருக்கணும். வேற 35 பூர்த்தியா இருக்கணும். லோக்சபா மெம்பர் ஆவதற்குரிய தகுதியில பெற்றிருக்கணும். எப்படிலாம் இருக்கக்கூடாது? மென்டலி டிசார்டர், மென்டலி அந்த மாதிரி இருக்கக்கூடிய டிசார்டர்ல இருக்கக்கூடாது. சால்வெண்டா இருக்கணும், இன்சால்வெண்டா இருக்கக்கூடாது. அப்புறம்
லுனாட்டிக்காகவும் இருக்கக்கூடாது. அதைத்தான் இந்த மென்டலி டிசார்டர்னு சொல்கிறேன். லுனாட்டிக் இன்ஸ்டால்மெண்ட்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது. யார் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார்? வைஸ் பிரசிடன்ட் படி வச்சுறாரா தம்பி? நீ தான் எனக்கு கீழே இருக்கிற ஓடியா வாங்கு வாங்க உட்காந்து படிக்கிற பாலிட்டியே. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இப்போ யார்? ஜெகதீப் தன்கரா. அந்த வைஸ் பிரசிடென்ட் உனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. டிஒய் சந்திர சூட்டு நல்லா படிக்கல. திருநெல்வேலி வனராஜன், திருநெல்வேலி வனராஜன் தம்பி சொல்லுங்க யாருப்பா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா? டிஒய் சந்திர சூட்டு எத்தனையாவது? 50வது. சரி சூப்பர், 50வது தான். அப்ப 49 யாரு? டிஒய் சந்திர சூட்டுக்கு முன்னாடி 49 கம்பல்சரி. 45 49 வரைக்கும் கேட்பாங்க, 50 வரைக்கும் கேட்பாங்க, 5 பேராது கேட்பாங்க. லிஸ்ட் சொல்லுப்பா. டி ராஜாவா? அது நம்ம ஊர்ல இருந்தாரு ராஜன் அப்படிங்கிறது. சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் 49. லிஸ்ட் வேணும், கம்பல்சரி வேணும், அனுப்பியிருக்கோம் உங்களுக்கு, பாத்துங்க நல்லா படிச்சிடும். சரியா? சரி சொல்லுப்பா. மத்திய அரசாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல ரொம்ப முக்கியமானது கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் வராருல, கேக், அது எந்த எந்த ஆட்சிகள்? அது 76, 86, 105ங்கிறது. அது வந்து அட்டார்னி ஜெனரல். இவர் 148 இருந்து 151. சரி, எத்தனை விதமான அக்கௌண்ட்ஸ் வந்து இவர் ஆடிட் பண்ணுவார்? 3 விதமான அக்கௌண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், கன்சாலிடேட் ஃபண்டு, கண்டிஜென்சி ஃபண்ட். கன்சாலிடேட் ஃபண்ட் மூலமாக தான் யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலரி போடப்படுது அரசு, அது எக்ஸிகூட்டிவ்ஸுக்கெல்லாம். எக்ஸிகூட்டிவ்ஸுக்கெல்லாம் கன்சாலிடேட் ஃபண்டு. கண்டிஜென்சி ஃபண்டுன்னா என்ன? அவசரகால நிதி, எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்கிறல்ல, அவசரகால நிதி அப்படிங்கிறதெல்லாம் அதில் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத படிச்சுட்டு வரலாம். ஸோ அவர் பதவி காலம் எவ்வளோ வருஷம்? குடியரசுத் தலைவர் 5 வருஷம். அந்த பதவி காலத்தை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் இது 56. என்னப்ப 56? பதவி நீக்கம் எப்படி எவ்வாறு செய்ய முடியும்? அந்த பதவி நீக்கம் செய்யக்கூடியதுக்கு மெத்தடுக்கு என்ன? பார்லிமெண்ட்ல ஸ்பெஷல் ரெசல்யூஷன் கொடுக்கணும், இம்பீச்மெண்ட். என்னப்பா இம்பீச்மெண்ட்? அந்த இம்பீச்மெண்ட் பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் எது? 61. இம்பீச்மெண்ட் பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்னது? 61. தம்பி சொல்லுங்க. கௌதம் ஃப்ரம் மதுரை, கௌதம் ஃப்ரம் மதுரை, உங்களுக்கான நேரடி க்வெஸ்சன். வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு சொன்னாவே என்ன ஆர்டிகல்? நல்லா சத்தமா சொல்லுப்பா. 63-73. சூப்பர். வைஸ் பிரசிடென்டோட இந்தியாவோட முதல் வைஸ் பிரசிடென்ட் யாரு? டாக்டர் ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் ஒரு கல்வி குழுவை சொல்லியிருக்காரு. என்ன கல்வி குழு? யுஜிசி. என்னப்பா யுஜிசி? அப்படி 2 முறை அந்த மாதிரி இருக்கிறார். அவருடைய பீரியட் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப யார் துணை குடியரசுத் தலைவர்? துணை குடியரசுத் தலைவர் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? பிரசிடண்டா? எலெக்ஷன் கமிஷன் தான் அவருக்கும் தேர்தல். எலெக்ஷன் கமிஷன் தான் தேர்தல் வைக்கிறது. பதவி பிரமாணம் செய்து வைக்கிறவர் யாரு? பிரசிடண்டா? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவா? பிரசிடென்ட் தான். சொல்லுங்க பிரசிடன்ட். இவர் ராஜினாமா கடிதத்தை யார்கிட்ட கொடுக்கணும்? பிரசிடென்ட்ட கொடுக்கணும். இவர் பதவி வெளியில யாரோட தலைவரா இருக்கிறாரு? பதவி வெளியில ராஜ்யசபாவோட சேர்மனா இருக்கிறார். ராஜ்யசபாவோட சேர்மன். எதுக்கு தான் இவருக்கு சம்பளம்? துணை குடியரசுத் தலைவருக்கு தான் சம்பளம். துணை குடியரசுத் தலைவருக்கு தான் சம்பளம். எதுக்கு சம்பளம் கிடையாது? ராஜ்யசபாவுக்கு சம்பளம் கிடையாது. ராஜ்யசபா அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நல்லா படிச்சு வச்சுங்க. சரியா? கார்த்திக், கார்த்திக் சொல்லுப்பா. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிறதுல நமக்கு வந்து உச்ச நீதிமன்றம் அப்படிங்கிறது ஆர்டிக்கல் எதுல வருது? 124-147. முத முத உச்ச நீதிமன்றம் எங்க இருந்துச்சு? கல்கட்டால இருந்துச்சு. எந்த வருஷம்? 1774. யார் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா? சார் எலிசா இம்பே. எப்போ வந்து இந்தியாவுக்கு தலை அது மாதிரி சுப்ரீம் கோர்ட் வந்துச்சு? 1950 ஜனவரி 26 அறிவிச்சு 28 ஓகே பண்ணாங்க. யார் முதல் தலைமை நீதிபதி? ஹெச்ஜே கானியா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ரீசெண்டாக போன உள்ள போன தலைமை நீதிபதி யார்? வைத்தியலிங்கம் கிடையாது. வைத்தியலிங்கிறது தமிழ்நாட்டிலிருந்து எந்த ஊர் போயிருக்காரு? மேகாலயா போயிருக்கிறார். நான் கேட்கறது உச்ச நீதிமன்றத்துக்கு ஒருத்தர் வந்திருக்கிறார், பிரசன்ன வராளே. அப்போ 34 பேர் ஓகே ஆயிடுச்சு, முழுமையாக நிறைவடைஞ்சிருச்சு. எத்தனை ஷெட்யூல் காஸ்ட்ல இருக்கிறாங்க? 3 பேர். இப்போ போனவர் பிரசன்ன வராளே, ஷெட்யூல் காஸ்டா இருக்கிறனால எத்தனை பேர் இருக்கிறாங்க? 3 பேர். மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க? 34 பேர் இருப்பாங்க. உச்ச நீதிமன்ற நீதிபதி நியமிப்பது யார்? குடியரசுத் தலைவர் தான். குடியரசுத் தலைவர் தம்பி சுரேஷ் பிரம் சிவகங்கா சொல்லுப்பா. குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறாருன்னு சொன்னாங்க. யாருக்கு? உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு. உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது உயர் நீதிமன்ற நீதிபதிகள் தேர்ந்தெடுப்பவர் யார்? பிரசிடன்ட். ஆனால் உயர் நீதிமன்ற நீதிபதிக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யார்? கவர்னர் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? உச்ச நீதிமன்ற நீதிமன்ற தலைமை நீதிபதியோட சம்பளம்
ஈர மசாலாட்டம் 2,80,000 மட்ட நீதிபதிகளுக்கு, 2,50,000 உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு, 2,50,000 மட்ட நீதிபதிகளுக்கு, 2,25,000 பதவி விலகும் வயது, உச்சநீதிமன்றத்துக்கு 65, உயர்நீதிமன்றத்துக்கு 62. சரியா, உச்சநீதிமன்றத்துக்கு அதோட அந்த பீரியட்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், எந்தெந்த காலத்தில் எவ்வளோ எவ்வளோ பேர் இருந்தாங்க வச்சாங்க அப்படிங்கிறது. கிச்சன் கேபினட் அப்படின்னு சொன்னால் என்ன, பிரதமர் முக்கியமாக இருப்பார், அதோட பிளஸ் 2+4, 2 ஒரு 4 பேர் இம்பார்ட்டண்ட் மாதிரி இருப்பாங்க, அவங்க தான் டிசைடிங் ஃபேக்டராக இருப்பாங்க, அவங்க தான் என்ன பண்ணிருப்பாங்க, உண்மையான அதிகாரம் அவங்ககிட்ட தான் இருக்கும், கிச்சன் கேபினட் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஆர்டிகல் 78 எதை பற்றி சொல்லுதுப்பா, இல்லை நம்ம பிரதமரோட கடமைகள், பிரதமரோட கடமைகள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். 74 வரைக்கும், 78 பிரதமரோட கடமைகள் அப்படிங்கிறது. ஆர்டிகல் 63, 63 எங்கே வந்துடுறாரு, வைஸ் பிரசிடென்ட் வந்துடுறாரு, அவருடைய அதிகாரங்கள் அப்படிங்கிறதுலாம் வந்துடுது வச்சிருது, அந்த மாதிரி சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ இன்னைக்கு படித்தது இன்னும் ஒரு 3 நிமிஷம் இருக்கும், இன்னும் யாருக்கு கேள்வி கேட்கல, உலகநாதன் இருக்க, ஸோ இங்கே ஆன்லைனில் இருக்கக்கூடியவங்க இருக்கீங்க. ஸோ மேக்ஸிமம் இன்னைக்கு 2 பார்ட் நம்ம கேள்வி கேட்கணும், 6ஆம் வகுப்பு இருக்குது, 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம், கொஞ்சம் வேகமாக 6ஆம் வகுப்பு நான் 3ஆம் பருவத்துக்கு ஓடிடுறேன், உலகநாதனை வச்சு நான் ஆரம்பிக்கிறேன். 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் தம்பி கொஞ்சம் தமிழ் புக்கு கொடுப்பாரு, 6ஆம் வகுப்பு அங்கே இருக்காங்கன்னு சொல்லி கேளுங்க, கொஞ்சம் வேகமாக வாங்க, ஒரு 10 நிமிஷத்தில் நான் கேட்டுறேன். 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது, உலகநாதன் குயிக்கப்பா. ஸோ 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் முதல் பாடம், 6ஆம் வகுப்பில் 3ஆம் பருவத்தில் முதல் பாடம் அப்படிங்கிறது என்ன பாடம், முதல் பாடமே தெரியாமல் உட்காந்துருக்கிறியா, பாரதம் அன்றைய நாற்றங்கால், பாரதம் அன்றைய நாற்றங்கால். நாற்றங்காலுக்கு இங்கிலீஷ்ல என்ன, நாற்றங்கால் ஒரு முக்கியமானது, இது வந்து நாற்றங்கால், நாற்றங்கால்னா விதை நெல், நான் போடுறது விதை, சரியா, நான் போடுறது விதை, விதை விதை விதைக்கிறோம், ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நாற்றங்காலோட ஆசிரியர் தம்பி சொல்லு, என்ன படிக்கவே இல்லையா, தமிழ் படிக்க மாட்டியா, தமிழ் வச்சுதானே வேலைக்கு போக முடியும், 100க்கு 100. அப்ப நீ ஒதுங்குற தம்பி, நீ ஒதுங்குற, எங்க ஒதுங்குற, ரீகால் பண்றியா, இன்னைக்கு இருக்குல்ல பண்ணணும்ல, அதானே சொல்றேன், டெல்ஃபியா சொல்லுங்க சார், டெல்ஃபியா சொல்லுமா. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா தாராபாரதியோட இயற் பெயர் என்ன, முக்கியமான கேள்விங்க, அடிக்கடி கேட்டிருக்கான், தாராபாரதி இயற்றினதான் 6ஆம் வகுப்புல 3ஆம் பருவத்துல முதல் பாடம், பாரதம் அன்றைய நாற்றங்கால், பாரதம் அன்றைய நாற்றங்கால் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். தாராபாரதியோட இயற்பெயர் என்ன, ராதா கிருஷ்ணன், வேகமா அடிக்கணும். சரி, இவரையோட அடைமொழி பெயர் என்னப்பா, கவி ஞாயிறு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சோ புதிய விடையல்கள், இது எங்கள் கிழக்கு, இதெல்லாம் ஆசிரியர் தாராபாரதி, விரலுனி வெளிச்சங்கள் ஆசிரியர் யாரு தான், தாராபாரதி அப்படிங்கறது ஞாபகம் வச்சு. இவருடைய நூல்களை தமிழக அரசு எப்போது நாட்டுடமையாக்கிய, அரசுடமையா, 2010 இவருடைய நூல்கள் அப்படிங்கிறது வந்து தமிழக அரசால் நாட்டுடைமையாக்கப்பட்டது, அரசுடைமையாக்கப்பட்டது 2010. முக்கியம் முக்கியம் முக்கியம், சரியா. பூமியை திறக்கும் பொன்சாவி இவரோடது தான், இன்னொரு சிகரம் இவரோடது தான், பண்ணைபுரம் தொடங்கி பக்கிங்காம் வரை, பண்ணைபுரம் தொடங்கி பக்கிங்காம் வரை யாரோட தான், தாராபாரதி. அதே மாதிரி திண்ணையை இடித்து தெருவாக்கு யாரோட தான், தாராபாரதியோட தான். விரல்கள் அதை பத்தும் மூலதனம் சொன்னது யாரு தான், சொல்லுங்க, முடங்கி கிடப்பது மூலதனம், விரல்கள் பத்தும் மூலதனம், இந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் யாரு, தாராபாரதி. தமிழை வச்சுதான் உள்ள வர முடியும், தமிழை வச்சுதான் உள்ள வர முடியும், ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சரி, எதுப்பா பூமியின் கிழக்கு வாசலாக திகழ்வது, எதுப்பா என்னமா, எழுச்சி கவி என்று அழைக்கப்படுபவர் யார், தாராபாரதி, பாரதியார், எழுச்சி கவினாவே தாராபாரதி தான், சரியா, எழுச்சி கவினா யாரு, தாராபாரதி அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். சோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இவர் எந்த ஊர்ல பிறந்தாரு, திருநெல்வேலியில இல்லையா, குவளை வந்து திருநெல்வேலியில இல்லையா, திருவண்ணாமலைன்றாங்க, திருவண்ணாமலை தானா, ஓகே, திருவண்ணாமலை குவளையில பிறந்தாரு இல்லையா, குவளையில பிறந்தார், 1947 பிறந்தாரு, 2000 இறந்தாரு, 1947 பிறந்தாரு, சுதந்திரம் வாங்கின போது பிறந்தாரு, 2000 இறந்துட்டாரு, யாரு, தாராபாரதி. நல்லா பேசுங்க, தாராபாரதி அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க, சரியா. இனிமையான பாடல்கள் டாஸ் கரை வரை எதிரொலிக்கிறது சொல்றாரு, யார் இயற்றின பாடல்கள், யார் இயற்றிய பாடல்கள், காளிதாசர், யார் இயற்றிய பாடல்கள், காளிதாசர். சரி, கவிதை வரிகளுக்கு எந்த ஆற்றின் அலைகள் இசையமைக்கிறது,
கங்கை அலைகள் இசையமைக்கிறது. எந்த கண்ணியின் கூந்தலுக்கு காஷ்மீரத்து மலர்கள் மாலையாக தொடுக்கப்படுகின்றன? கன்னிகுமரி, குமரி முனை, குமரி முனையில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லல்ல குறையாத அமுத சுரபியாக என்ன திகழ்கிறது? இல்ல இல்ல, அண்டை பாரத நாடு, அங்க ஆபத்துல எல்லாம் போயிடக்கூடாது, அங்க எங்க மிக்ஸ் பண்ணக்கூடாது. அது அல்லல்ல குறையாதுங்கிறது மாதவி கையில இருந்தது, சரியா? மணிமேகல், சாரி, மணிமேகல கையில இருந்தது, அது வந்து ஆபத்திரன், அதெல்லாம் நமக்கு அங்க போயிடக்கூடாது. இங்க அல்லல்ல குறையாத அமுத சுரபியாக அன்னை பாரத நாடு திகழ்கிறது, அன்னை பாரத நாடு திகழ்கிறது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த ஆண்மணிக்குமா, அஸ்வினி ஃப்ரம் சென்னை, பழைய ஸ்டூடெண்ட் தான், என்ன பயந்துட்டே சொல்றீங்க, படிக்கலையாப்பா? சரி படிச்சுங்க, ஓகே நல்லது. பழைய ஸ்டூடெண்ட்ஸே கேட்போம். ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவம் கயல் விழி. தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் எது? திருக்குறள். என்னங்க? திருக்குறள். நேரம் இல்லமா? திருக்குறள். காளிதாசரின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் இப்பதான் சொன்னேன், காவிரி கரை. கலை கூடமாக காட்சி தருவது சிற்பம், கலைக்கூடமாக காட்சியளிப்பது சிற்பம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிறோம், சரியா? தமிழ்நாட்டின் காந்தி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. காந்தியடிகள் சென்னைக்கு வந்த ஆண்டு எது? 1919. 1919 நம்முடைய இந்திய வரலாற்றில் முக்கியமான ஒரு நிகழ்வு சொல்லியிருக்கோம், என்னது அது?